இங்கே தலைப்பு உனக்காக நான் அப்படின்னா நான் ஏன் உனக்காக மாறினேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உனக்காக நான் ஏன் மாறினேன், உனக்காக நான் ஏன் யோசிக்கிறேன், உனக்காக நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லணும்ல. பாரு, நீ விசேஷமாக வாழ வேண்டியவன், உன்னை என்ன செஞ்சு வச்சுக்கிறானுங்கன்னு பாரு. உன்னை கிறிஸ்தவனாவோ முஸ்லீமாவோ இந்துவாவோ மாற்றி நீ மனிதன் இல்லைன்ற அடையாளங்களை பிடிக்கிட்டு உன்னை எப்படி ஆகிட்டானுங்க, எல்லாருக்கூட இணக்கமாக இருக்க வேண்டிய நீ எப்படி ஆகிட்ட இப்போனா பார்த்து பார்த்து பேசுகிறேன், பயந்து பயந்து பேசுகிறேன், தப்பாயிடுமோன்னு பேசுகிறேன், தாகமாக இருக்குது தண்ணி கொடுக்கணும், யாருக்கும் தானே யாருன்னு பார்த்து கொடுக்குறேன். நான் எப்படி பார்த்து விடுதலை அஞ்சனோ அப்படி நீங்களும் என்ன பண்ணலாம், விடுதலை அடையலாம். அதுதான் என்னுடைய முயற்சி. நான் ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நிற்கிறேன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நான் இறைவனை புரிந்து கொண்டேன்னா நீங்களும் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு இப்படி புரிந்தால் உனக்கும் அப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு அறிவு இருக்குது, உனக்கும் அறிவு இருக்குதுனால உன் கண்கள் உன் மூளையெல்லாம் என்ன பண்ணும், வேலை செய்யும் நினச்சி தான் நான் பேசுகிறேனே தவிர நீ வேறொரு ஆள்னா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன், பேசுகிறேன், புரிய வருது. முட்டாள்களும் இருக்கிறானுங்க, பேசினா புரிஞ்சிக்காத மனிதர்களும் இருக்கிறாங்க, அசிங்கமானவர்களும் இருக்கிறாங்க. ஆபத்து எந்த கட்டத்துலையாலும் நமக்கு வரலாம். நான் உண்மை பேசுகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, உண்மை சொல்லிட்டு போகிறேன், வாழ்ந்துட்டும் போகிறேன். மனிதன் வசதியாக வாழாததுக்கு காரணம் கடவுள் இல்லை, முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நான் வசதியாக இல்லாததுக்கு காரணம் யார் இல்லை, கடவுள் இல்லை. நான் ஏழையாக இருப்பதற்கு காரணம் கடவுள் இல்லை. ஜாதியில் நான் மட்டமாக பிறந்திருக்கிறதுக்கு காரணம் கடவுள் இல்லை. ஏழ்மையும் வறுமையும் இயற்கையில் இல்லை. ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு பணமோ பொருளோ நல்ல மனைவியோ மக்களோ தேவையில்லை. என் புரிதல் எனக்கு சரியாக இருக்கணும். என் புரிதல் என்ன பண்ணோம், இப்படி இந்த மனிதன் புரிஞ்சுப்பானா அப்படின்னு தான் நான் 3000 வீடியோக்கு மேலே பேசி வச்சுக்கிறேன். கேள்வியில் கேட்க சொல்கிறேன், உனக்கு எந்த தளத்தில் புரியல, எங்கே நீ ஸ்டக்காகி நிற்கிற, எது உனக்கு பிரச்சனையாக இருக்குது, வா என்ன பண்ணு, வா என்னை கூட என்ன பண்ணு பேசு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்திக்கலாம் தானா, நீ மட்டும் சிந்திக்கோண்ணா, உனக்காக நானும் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கலானா. என் சுபாவம் இயல்பிலேயே இரக்கமாக இருக்கிறதுனால நான் பேசி வைக்கிறேன், எவனா சரியாயிடுவான், நான் ஜெயிச்சுக்கிறேன். நிறைய பேர், நீங்கள் மட்டும் இல்லை, கண்ணீர் சிந்த பேசிய மனிதர்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் நான் பேசுகிற வீடியோ பார்த்து அழுதுனுங்கிற ஒரு மனுஷன் இருப்பான், இன்றைக்கும் ஐய் இந்த மனுஷன் அவனுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்படுங்கிறான். ஏன் அப்படிங்கன்னா நல்லா ஆகிட்டாங்க, உள்ளுக்குள்ளே நினச்சு இருப்பான் பேசிய நல்லா ஆகிட்டான்ட்டு. அவன் திட்டுறான், இப்போ என்ன, நான் ஒரு கிணறு நோண்டி உள்ளே நோண்டி உட்காந்து பேசினேன் உங்களுக்கு கேட்குமா, பல நோண்டி உள்ளே போயிருக்கான்னு பேசுனா கேட்குமா, இவர் பெரிய குடத்தில் போய் விளக்கு வச்சேன்னா கேட்குமா, எங்கே போய் பேசணும், உயர்ந்த சிகரங்களில் மலை மேலே நின்று பேசினா தான் உனக்கு இல்லைண்ணா. பார், இது வரைக்கும் கேட்காம இருந்தது, இப்போ கேட்குதுனா தான் அவன் டென்ஷனாகி வெளியே வந்தானுங்க. ஏன், நான் கொட்டா போட்டு பேசினேன் உனக்கு கேட்கல, அப்பவும் பேசினேன். ஒரு ரூ போட்டு பேசினேன் உனக்கு கேட்கல, அப்பவும் பேசினேன். இப்போ 2 ரூபா போட்டு மேலே டாப் பண்ணி கூர் போட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி ஆகி பேசுகிறேன்னா இப்போ தான் உனக்கு கேட்குது. ஆனால் நான் எப்போதும் என்ன தான் பண்ணுகிறேன், பேசியிருந்தாங்கிறேன், எப்போதும் நான் என்ன தான் பண்ணுகிறேன், பேசுகிறேன். நோக்கம், நான் உனக்காக ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் வளர்றேன்னா கூட அது கூட உனக்காக தான். இந்த உலகம் எப்போவுமே கொட்டுற சொல்லி குறை சொல்லினே தான் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டினா தப்புன்னும், பஞ்சு குச்சானா தப்புன்னும், கழுது மலையாத்தினா தப்புன்னும், நந்தியானா தப்புன்னும், ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் தப்புன்னும், டெரிகார்டன் பேண்ட் போட்டால் தப்புன்னோம், இன்னும் அந்த வேவா அது வெயிலில் பாலிஷ் சட்டைன்னும், பாறேன் 20 துண்டு பொட்டு போடுவோம், 50000 ரூபாய் கட்டு உட்கார கூட முடியாமல் தவிக்குதுன்னோ, இல்லை ஒன்றுமே இல்லாத மாதிரி கந்தை கட்டினு வந்து இது பருன்னோ, வாழ்ந்தாலும் ஏசும். நான் உனக்கு என்ன சொல்லித்தரேன், யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன வாழ்க்கை, யார் இது உண்டு, யார் கொண்டாடணும், என்ன பண்ணது, என்ன பண்ணல,
இருக்கு. கடமை நல்லா பலமாயிடுச்சு. நல்லா இருக்கு. வணக்கம். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாரும் உச்சக்கட்ட அனுபவத்தை அடையிறதுக்கு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், எதுக்கு? உச்சக்கட்ட அனுபவத்தை அடையிறதுக்கு. இதில் பத்திரிகை தர்மமும் இருக்குது. இதில் என்ன இருக்குது? பத்திரிகை தர்மமும் உள்ளே சேர்ந்து தான் இருக்குது. பத்திரிகை தர்மம் இல்லாமலாம் நம்ம பேச போகிறது இல்லை. பத்திரிகை தர்மம் இருக்குது, உச்சக்கட்ட அனுபவம் இங்கே இருக்குது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதை கேட்டு நான் எனக்காக வாழலாம், இதை கேட்டு நான் எனக்காக வாழலாம். தலைப்பு உனக்காக நான். தலைப்பு என்ன? உனக்காக நான், உனக்காக நான். ஏன் அப்படின்னு கேட்டால், சுயநிலை விளக்கமாகவும் அது இருக்கும், என்னுடைய நிலைப்பாட்டை உங்களுக்கு உணர்த்துற மாதிரியாகவும் இருக்கும். உங்களுக்கு நான் எந்த விதத்தில் உதவலாம், மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போர்டு போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் பேங்க்குக்கு, எங்கன்னா புது இடங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு, இல்லை ஃப்ளைட்டில் எங்கேயோ போகிறீங்க, பிரயாணம் பண்ணுறீங்க, பஸ்ஸில் போகிறீங்கன்னா மே ஐ ஹெல்ப் யூ போட்டிருக்கோம். பார்த்துருக்கிறீங்களா? எதுக்கு? ஏங்க நான் வந்து திருநெல்வேலிக்கு போகணும், எந்த பஸ் வரும்? ஏங்க எத்தனை பேரையும் சொல்கிறது உங்களுக்கு புரியல? முதல்ல அப்போ முதல்ல ஒன்று நின்று அவருக்கு அதான் சொன்னோம். இப்போ தானே ஒருத்தர் கேட்டு போனார், நீங்கள் கேட்டு தானே நீங்கள் பக்கத்துலையே அந்த பஸ் தான் போனோன்னுவான். என்ன புரிஞ்சிட்டா உங்களுக்கு? அவரு காதோடு தான் பேசுவேன்னு பேசியிருப்பார் திருநெல்வேலிக்கு அந்த பஸ்ன்ட்டு. அவங்க மனதோடு தான் நான் பேசுவேன்னு எடுத்து காமிச்சிருப்பாங்க. இவர் காதோடு பேசுவார், அவங்க மனதோடு பேசுவாங்க. நம்ம கேட்டோன்னு நம்மளே எரிஞ்சு விடுவாங்க. ஆனால் போர்டு நான் போட்டிருக்கோம், இப்போ என்ன பண்ணாங்க அவங்க உங்களுக்கு? எரிஞ்சு வந்து வெறுப்பாக்கிட்டாங்க. இப்போ போகிற ஊரே மாத்திட்டீங்க நீங்கள். எந்த ஊருக்கு போக வந்தோம்? ஏன்னா அப்படி எரிஞ்சு விழுந்தாங்க. அந்த உதவி செய்கிறன்ற பேரில் நம்மளை என்ன பண்ணுவாங்க? திசை திருப்பியிருப்பாங்க. உதவி செய்கிறதுக்காக ஒரு போர்டு ஒன்று நடுவான், இந்த பக்கம் ஏரோ மார்க் போட்டு திருநெல்வேலியே திருத்தணி இல்லை ஏதோ ஒரு ஊர் போட்டு போர்டு போட்டிருப்பான். அங்கே எதுவுமே மாடு கட்டியிருப்பான் ஒருத்தன், அது ஈர்த்து இழுப்பில் திரும்பிட்டு இருக்கோம். ஈர்த்து இழுப்பில் என்ன இருக்கான்? திரும்பிட்டு இருக்கோம். திருத்தணி திரும்பி வருவான். எங்கள் தாத்தா நல்ல ஞாபகம் இருக்குது, 91 வருஷம் இங்கே ஏதோ கதிர்வேட்டில் வந்து ஒரு இது கூட்டம் வச்சாங்க. அவர் கிறிஸ்தவராக மாறிட்டவர் எங்கள் தாத்தா. என்ன பண்ணார்? அப்போல்லாம் இங்கெல்லாம் வெறும் வயல்வெளியாக இருக்கும், 90களெலாம் இங்கெல்லாம் வந்து பெருசாக இடம்லாம் பெருசாக இல்லை. அப்போ அந்த மாநாட்டுக்கு போ நந்தே போயிடலாம், இந்த சூரப்பேடு போய் பஸ் ஏறி அங்கேருந்து போய் கதிர்வேட்டுக்கு வரத்தை விட சூரப்பேட்டுக்கு போகிற தூரம் இப்படி போனால் பாதி தூரம், இன்னொரு பாதி தூரம் நந்தோம்னா இடம் வந்துடும். எதுக்கு இங்கே போய் அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி இப்படி வரணும், ரெண்டு பஸ் பிடிக்கணும், கேம்பில் இறங்கி கேம்ப்லேருந்து பெரம்பூர் போகிற பஸ்ஸில் ஏறணும். நான் வந்து போகிறான்னு இப்படி போனார். எப்படின்னு தெரியல இந்த ரோட்டில் வந்திருந்தார். என்ன தாத்தா நீ? நான் என்னடா நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்களா என்ன? திசை தெரியாமல் போயிட்டாரு. இந்த மே ஹெல்ப்யூங்கிறாங்கல்ல, அவங்க தான் அவளை ஹெல்ப் பண்ணி இப்படி இட்டுன்னு வந்துட்டாங்க. தாத்தா பார்த்து எனக்கு வேதனை. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய மனுஷன், கிட்டத்தட்ட 80 கடந்திருப்பார் அவர். நடந்து கஷ்டம் தானே, பாவம் இல்லை. எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பொதுவாக என்னுடைய சுபாவம் வந்து இறக்க சுபாவம். என்னுடைய சுபாவம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதனா பிரச்சனை சொல்லுவீங்க நான் எழுதுன்னு வைப்பேன். என்னுடைய சினிமா பார்த்தா கூட அழுவேன் நான். சினிமாவில் சோகமான காட்சிகள்லாம் பார்த்தேன்னு வச்சிங்களேன், என்னால் பார்த்துக்க முடியாது. எங்கள் அம்மா தட்டி சொல்லுவாங்க, அது சினிமான்னுவாங்க. இருக்கட்டும்மா, அப்படி உங்கள் வெக்க வெறுப்பேற்றிருந்தாலும் நான் பண்ண சமயங்களில் மறைச்சிப்பேன். அது அது நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல, உங்களில் யாருனா அப்படி இருக்கலாம். நான் அந்த மனிதன். சினிமாவில் கூட காட்சிகளை பார்த்தா என்னால் என்ன பண்ண முடியாது, என்ன அழாமல் இருக்க முடியாது, அவ்வளோ இறக்க சுபாவம். ஆன்மீக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடிதே சொல்கிறேன். நான் வந்து எக்மோரில் வந்து படித்தேன், சாம் இன்ஸ்டியூட்டில் ரிலேட்டிவ் மெக்கானிக். 86-87 86-85 படித்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா
அந்த கூவம் பக்கத்தில் குடிசை போட்டு வச்சுட்ருக்கோம். அந்த 71E வந்து அந்த பக்கம் வரும். அதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, ஜன்னல் ஓரம் உட்கார மாட்டேன். இத்தனைக்கும் எக்மோரில் பஸ் இருக்கும், காலியாக இருக்கும், எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். என்ன பண்ணுவேன்னா, ஜன்னல் ஓரம் உட்கார மாட்டேன். ஒரு வாட்டி உட்காந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சாப்பிடுவாங்க, கூட சேர்ந்து ஈயும் போகும். சாப்பிடும்போது கூட சேர்ந்து ஈயும் போகும். என்னால் தாங்க முடியாது அந்த துக்கம். அடைக்கும் எனக்கு. யாருன்னா வழினா எனக்கு துக்கம் வந்துடும். அது என்னுடைய சுபாவம். வந்து குழந்தையிலேருந்தே எனக்கு அது வரமா சாபமானு எனக்கு தெரில, பட் வலிக்கும் எனக்கு. பித்திருக்கு பித்தியாருக்கு எதனா பிரச்சனைனா எனக்கும் சேர்ந்து வலிக்கும், நான் அழுவேன். நீங்கள் பாட்டு சோகமாக சொல்லணும்னு போயினே இருப்பீங்க, நான் யோசிச்சு அதுன்னு இருப்பேன். இப்போ அப்படிலாம் யோசிக்கிறதில்ல. ஏன்னா சோகனம் ஒன்றும் இல்லை, நம்மளாக கற்பனை பண்ணிடணும்னு இப்போ தான் புரியுது. அப்போ எனக்கு அப்படி இல்லை, அவங்களெல்லாம் பார்த்து துக்கப்படுவேன். அதுதான் என்னை இங்கிட்ட வந்து குறை வச்சுது. நான் நினச்சதெல்லாம் என்ன அப்படிங்கன்னா, பெரிய சினிமாலாம் எடுத்து புரட்சி பண்ணி சினிமாங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் எடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சு வசதியாக கலை அங்கங்கே சாப்பாடு எல்லாம் பண்ணி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனிதன். சாத்தியப்படல. ஒரு புக்கு எழுதினேன், கதை சொல்லும் கடிதங்கள். அது ஒரு 3000 ரூபாய் கொடுக்கறதுக்காக அவமானப்படுத்தப்பட்டு வாங்கி பிரிண்ட்டுக்கு போய் புக்கு வெளியே வரல. ஸோ எழுதப்பட்ட புக்கு கூட வீணாக தான் போயிடுச்சு. கதை சொல்லும் கடிதம் அந்த மாதிரி இயல்பாகவே. இங்கே தலைப்பு உனக்காக நான் அப்படின்னா, நான் ஏன் உனக்காக மாறினேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உனக்காக நான் ஏன் மாறினேன், உனக்காக நான் ஏன் யோசிக்கிறேன், உனக்காக நான் ஏன் இருக்கிறேன் அப்படின்றத நான் சொல்லணும்ல. என் இயல்பு சுபாவம் இரக்கம்ன்றதுனால தான் எனக்கு இந்த இடம் வந்ததே தவிர, நிறைய பேர் நினச்சினுங்கிறாங்க இருந்தால் பணம் சம்பாதத்துக்கு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னு நினச்சினுங்கிறாங்க. சத்தியம் அது இல்லை. என்னை குழந்தைலேருந்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை, என்னை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு கூட நல்லா தெரியும். ஒன்றுமே இருக்காது, சாணி தர கோணி போட்டு ஒரு கொட்டா கட்டி உட்கார வச்சுருந்தேன், அங்கே யாரும் வரல. ஆனாலும் நான் சுண்டில் எடுத்து வந்து வச்சுன்னு காத்து நிற்பேன். இப்போவும் நீங்கள் பார்க்கலாம், பொங்கல் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுட்டு போயிருப்பீங்க. அளவு பொங்கல் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் எப்படி கிடையாது? அளவு இல்லாமலாம் உங்களுக்கு தரமாட்டாங்க. எங்கே வேணால் போங்க, நீங்கள் எவ்வளோ காசுனா கொடுத்துருங்க. ஆனால் அங்கே என்ன இருக்குன்னா, ஒரு கப்பு இல்லை 2 கப்புன்னு அளவு பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு வந்து சொல்லி கட்ட நினச்சிக்க போகிறீங்க, உதவி செஞ்சுட்டு. சுபாவம் என்னுடைய சுபாவத்தினால் ஆனது அதெல்லாம். ஏன் வரோம் எப்படின்னா, சாப்பிட்டுக்கலாம். மீந்தா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம், அடுத்தவங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம், காலி பண்ணிக்கலாம். ஆனால் மீந்தா எனக்கு பிடிக்காது, வீண் பண்ணவும் எனக்கு பிடிக்காது. ஆனால் உன் வயிறும் குறையக்கூடாது. ஆனால் கருணையே இல்லாதவர்கள் வந்துட்டு அட்னஸ் குத்துட்டு பாதிலே ஏந்து ஓட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன புரியுறது இல்லைன்னா, இந்த மனிதன் சமைச்சு வச்சுருப்பானே, அதை வீண் பண்ணிட்டு போகிறோமேன்னு புரியுது இல்லை. அவனுக்கு டைம் ஆயிடுச்சேன்னு போயிடுறான். பரவாயில்ல, போ, தப்பு இல்லை. பட் சொல்லலாம், நான் சாப்பிடாம போயிடுவேன்ட்டு. என்ன சொல்லலாம்? நான் சாப்பிடாம போயிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணலாம்? சொல்லலாம். நீங்கள் சொல்ல கட்டி பரவாயில்ல, நான் சொல்லணும் போயிட்டு வந்தீங்கன்னா. அதுக்காக தான் கீழே ஆள்லாம் வச்சுன்னு உங்களுக்கு அட்னன்ஸ்லாம் போட்டு கையெழுத்துலாம் போட்டு சாப்பிடுங்களா எத்தனை பேர்னு கேட்கத்தெல்லாம். அதுதான் உனக்காக நான். பொதுவாக ஒரு மனிதன் அல்லது நான் அப்படின்னு வச்சுக்கோமே, நான் ஏன் உனக்காக மாறணும், உனக்காக ஏன் நான் பேசணும், உனக்காக நான் ஏன் கண்ணீர் சிந்தணும், ஏன் அப்படி நடக்குது? நீங்களும் கூட அப்படி தான் நான் நினச்சிக்காதீங்க. உங்கள் இயல்பு சுபாவம் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் துக்கப்பட்டால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் உங்கள் இரக்க சுபாவத்தை புடுங்குறதுக்கு தான் மதங்கள் வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் இங்கே உங்களை என்ன பண்ணுறாங்க மதவாதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இயல்பு சுபாவம் இருக்கும்ல, மனிதனுக்கு அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்குல்ல, விலங்குகளுக்கு ஒரு சுபாவம் இருக்கிற மாதிரி மனிதனுக்கு ஒரு சுபாவம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் வாழ வேண்டும் என்கின்ற சுபாவம் எல்லா மனிதனுக்கும் இயல்பில். அது குழந்தையாக இருக்கும்போது வெளிப்படும். தரமாட்டம் போகணும்னு சொல்லும், கொஞ்சம் அது கோச்சின் அழுது மாதிரி இருந்தால் திரும்ப எதுவும் போய் கொடுக்கும். முதல்ல என்ன சொல்லும்? தரமாட்டம் போன்னு சொல்லும். ஆனால் அவன் என்ன பண்ணா, இந்தா கோச்சிங்கா அப்படின்னும். ஒரு மிட்டாய் கொஞ்சம் தான் இருக்கும், வாயில் வச்சுன்னு இருக்கும், கேட்டிங்கன்னா ஒரு கடி கடித்து இந்த காக்கா கடின்றதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, ஏற்கனவே மிட்டாய் சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனால் துணியில் வச்சு மச்சி கச்சி சுத்தமாக கொடுக்குறாங்களாம்மா. இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் அதெல்லாம். ஆனால் வளர்ந்த பேருக்கு நீ பண்ணுற இருக்கிற, ஐயோ பாவமாக இது உன்னை பார்க்கும்போதே. குழந்தையாக இருக்கும்போது நீ எப்படி தான் இருந்த? ரொம்ப அழகு. எந்த குழந்தையும் அசிங்கன்னு சொல்ல முடியாது.
எந்த குழந்தையும் நீ என்ன சொல்ல முடியாது. ஆனால் ஒரு வளர்ந்த மனுஷனை அழகுனே சொல்ல முடியல, எங்கனாலும் அசிங்கத்தை காமிச்சிருவான். அழகாக தான் நம்ம பார்த்துனே இருப்போம், சமயத்தில் என்ன பண்ணுறான், அசிங்கத்தை காமிச்சிருவான். அவன் அசிங்கத்தை காமிப்பான், அவங்ககிட்ட அழகையும் நான் ரசிச்சுன்னு இருப்பேன். இதான் என்னுடைய பியூட்டி. என்னுடைய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை கேவலமாக பார்த்து நிற்பீங்க, நான் உங்களை எப்படி பார்த்து நிற்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற குணம்லாம் இருக்கும்ல, அந்த வள்ளுவ பெருந்தகையை எடுத்தவொடனே அதை தான் சொல்லிட்டான். எடுத்தவொடனே என்ன சொல்லிட்டான், குணம் நாடின்ட்டான், குற்றம் நாடி இல்லை. முதல்ல எடுத்தவொடனே என்ன நட சொல்லிடான், குணம் நாடி, அப்புறமா தான் குற்றமும் நாடி, குற்றமும் நாடினான். ஏன்னா வெறும் குணம் மட்டும் பார்க்காத மனிதன் என்ன ஆகிட்டுக்கிறான், குற்றவாளியாக மாற்றப்பட்டு விட்டான். திருக்குறள் ஒரு மதம் சார்ந்த நூல் அல்ல, திருக்குறள் ஒரு மதம் சார்ந்த நூல் அல்ல. ஆனால் உயர்ந்த தத்துவங்களை உண்மையிலெல்லாம் அது சொல்லி வச்சுருக்கோம். உண்மையிலெல்லாம் அது எழுதப்பட்ட மனிதன் யாருன்னு நமக்கு தெரியாது. அவன் கறி சாப்பிட்ருக்கலாம், கறி சாப்பிடாமையும் இருந்திருக்கலாம். அவன் ஒரு சமூகம் சார்ந்தவனாக இருக்கலாம், சமூகம் சாராதவனாகவும் இருந்திருக்கலாம். நல்ல வேலை வரலாறு அவனை கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிருந்தா அவனை என்ன பண்ணியிருக்கான், ஒரு சமூகத்தில் சார்ந்திருக்கும். சில பேர் அவனை கண்டுபிடிக்கிறாங்க, அவன் ஒரு சாம்பவமூர்த்தி, அவன் சாம்பவன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வள்ளுவ பறையில் இன்னைக்கு இருக்கிறதுனால வேண்டி அவனும் பறைய சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஞான வித்யான் போன்ற நூல்கள்லாம் அவனால் எழுதப்பட்டிருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் சமூகம் சாயை பூசக்கூடாதுன்றதுனால அவனை அடையாளப்படுத்தாமல் வரலாறு இல்லைன்னே சொல்கிறவங்களும் உண்டு, கண்டுபிடிச்சின்னு போய். யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் நல்ல நூல் எழுதுகிறான், எனக்கு தேவை நூல், அந்த மனிதன் நமக்கு தேவை இல்லை. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நூல் அது என்ன சொல்லுது, குணம் நாடி குற்றமும் நாடி மிகை நாடி மிக்க குழல். அப்படின்னா குணமுள்ள மனிதர்களை விட குற்றம் உள்ள மனிதர்களும் இந்த பூமியில் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அப்படிதானே, குற்றமுள்ள மனிதர்களை குணமுள்ள மனிதர்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், குற்றமுள்ள ஒரு மனிதனை குணமுள்ள மனிதனாக மாற்றணும், என்ன செய்யணும், ஒரு சஜஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, என்னை கேட்டுனுக்குறவங்களுக்கு. குணமாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் குற்றவாளியாக மாறிடுறான், அவனை திரும்ப குணமுள்ளவனாக மாற்றணும், என்ன செய்யணும். அப்போ அவன் செய்த குற்றங்களை அவனுக்கு என்ன சொல்லணும், நான் சுட்டி காட்டணும், நீ இந்த குற்றங்களை செய்கிறாய். எப்படி சொல்லுவோம் குற்றத்தை சொல்கிற போது, தம்பி ராஜா உங்கள் சுபாவம் வந்து இறக்கப்படுறது தான், நீங்கள் கோவப்பட்டு மற்றவங்களை திட்டுறீங்க, அந்த மாதிரி திட்டாதீங்க. ஏன் அவன் என்ன ஆயிட்டுக்கிறான், குணமற்றவனாக மாறியிருக்கிறான், குற்றமுள்ளவனாக மாறியிருக்கிறான். அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன எப்படி பேச முடியாது, தம்பி ராஜா செல்லம், அது குணவான் அவன் சொல்லும்போதே கேட்டுப்பான். குணவான் என்ன பண்ணுவான், சொல்லும்போதே சொல்ல விட வானா அவனுக்குயா, அவன் இயல்பு என்ன தான் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு டேப் திறந்து தண்ணி பிடிக்கிறீங்க, பக்கத்து டேப்பில் சொட்டுது, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதையும் மூட்டு வருவீங்க. இது சராசரி மனிதன் செய்கிற வேலை. அதை செஞ்சுட்டு வந்து போட்டோ எடுத்து போகிறீங்கன்னா நீங்கள் எப்படி, ஒரு சுபாவம் என்ன அவனுடைய சுபாவம் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு செடி காஞ்சி போயிடுது அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு உச்சா விடுவேன், தண்ணி விடுவேன், இல்லை பக்கத்தில் தண்ணி கிடையாதுன்னா அதுக்கு பண்ணுவேன். அப்படியும் இல்லைன்னா தண்ணி பக்கத்தில் போனால் ஒரு காவை விட்டு விட்டு வருவேன். நான் ரோட்டில் நடந்து வருவோம், நாங்கள் சிங்கம்பரி ஸ்கூலில் படித்தோம், ரொம்ப பேர் நடந்து வருவோம், அது ஷூ மாதிரி மாட்டிக்கும். சைக்கிள் பைக்கெல்லாம் வந்து போனால் ஒழுக்கின்னு டான்ஸ் எல்லாம் ஆடும் இந்த இடத்துலலாம். இப்போ தான் ரோடுங்கள்லாம் வேறு மாதிரி மாறிச்சு. அது காலத்தில் வந்து சேரில் தண்ணி போட்டவுடனே வண்டி ஒழுக்கின்லாம் ஸ்கிட்டாக எல்லாம் விழும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன குச்சி வச்சுட்டு ரெடியாக காத்துன்னு வந்து வருவோம். ஏன்னா பைக்கு வந்து மாட்டிப்பாங்க, நாங்கள் அந்த மட்கார்லுக்கத்தெல்லாம் எடுத்து விடுவோம், தள்ளி விடுவோம். இது ஒரு ஜாலி வேலை. மழைக்காலங்களில் இந்த ஓடைகளில் தண்ணி அறுத்து போய் பெருசாக ஓடி நிற்கும், அந்த ஊருக்காரங்க நாலு பேர் வந்து நின்றுப்பான். இந்த கார்பரேட்டரில் தண்ணி போயிட்டு வண்டியை அடைச்சிக்கும், அதை எடுத்து விடுறதுக்கு நாலு பேர் வந்துருக்கான். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம சும்மா நீங்கள் காசு வாங்கி பண்ணுவான்னு நினச்சிக்காதீங்க. அந்த கார்பரேட்டர் வண்டி தூக்கி நிறுத்தி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போங்க சார்னுவான். நீ 5 ரூபா 10 ரூபா கொடுப்பேன்லாம் அவன் செய்யலை, சும்மா செஞ்சு நிற்பான். பார்த்துருக்கலாம் நீங்கள். இதெல்லாம் வந்து இயல்பாகவே எல்லாத்துலேயும் நந்தன் இருந்த ஒரு விஷயம். நான் சொல்கிறது வந்து சும்மா கட்டுக்கதெல்லாம் இல்லை, நான் பார்த்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாருன்னா பார்க்காமலாம் இருந்திருக்க முடியாது. நீங்கள் பிளாட்ஃபார்ம் வண்டியில் ஏறிடுவீங்க, பஸ்ஸில் ஏறிடுவீங்க, காலை ஒரு விரலில் விட்டுருவீங்க, உளுந்துற மாதிரி இருப்பீங்க. பக்கத்தில் ஒரு உங்களுக்கு இனம் புரியாத ஒரு மனிதன் கையை குத்து உள்ளே அமைக்கி விடுவான். இது மனித பண்பு. இது என்ன, இது மனித பண்பு. ஆனால் மதங்கள் உங்களை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மனிதனாக இல்லாதபடி பண்ணுது, உங்கள் சிந்தனையை வேறு மாதிரி மாற்றுது. இவன் ஒரு கிறிஸ்தவனா, இவன் ஒரு இந்துவா, இவன் ஒரு முஸ்லீமான்னு பார்க்க வைக்குது.
எப்படி பார்க்க வைக்குது உங்களை? உங்கள் கண்கள் காட்சிகளை காட்டக்கூடியதாக இருந்தது, ஆனால் உங்கள் அறிவோ எப்படி இருக்குது இப்பா? அந்த மனிதன் யார் என்று ஒரு கேள்வியை எழுப்பி கண்டுபிடிக்க பார்க்குது. இவர் கிறிஸ்தவராக இருப்பாரா, இவர் இந்துவாக இருப்பாரா, முஸ்லீமாக இருப்பாரா, நம்ம ஜாதி தானா இல்லை வேறு ஜாதியா, கறி சாப்பிட்றவரா கறி சாப்பிடாதவரா, இவர் பாப்பானா இல்லையா? பெரும்பகுதி இந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பாப்பா பறைய பாப்பானா பிறந்த ஒரு மனுஷனை வெறுப்பாக பாருன்னே சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க. வெறுப்பு அரசியல் அப்படின்ற மாதிரி வெறுப்பாக மனிதர்களை வெறுப்பாக பார்க்கணும். நீங்கள் ஒரு பாப்பானை எப்படி பார்க்கணும்? வெறுப்பாக பார்க்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. நீங்களும் இனம் புரியாமல் அப்படி தான் பார்க்குறீங்க. என்னால் இப்படிலாம் பார்க்க முடியாது. ஒரு பாப்பானை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுப்பாக பார்க்குறீங்க. அவனுமோ முன்னேறிய சமூகம் மாதிரியும், அவன் தான் தலையில் பிறந்த மாதிரியும், அவன் தான் சொல்லிட்டான்ற மாதிரியும் உங்களுக்கு பிரம்மையான மாயையை உருவாக்கி வச்சுக்கிறான். உண்மை அப்படி கிடையாது. அவனை சாதாரணமாக நீங்கள் பார்க்க தெரில. அவன் கண்களை கொண்டு நீங்கள் என்ன பண்ணல, நீங்கள் அவனை சாதாரணமாக பார்க்க தெரில. திராவிட மாயை அப்படின்லாம் ஒன்று பேசி வச்சுக்கிறாங்க. திராவிட நம்மளாம் யார் அப்படின்னா திராவிடர்கள் பேசி, நம்மளாம் மனிதர்கள் கிடையாது. அப்போது திருக்க மீனோட வாழை எடுத்து இந்த மாட்டோட தோலியை கீச்சு வாரா பின்னி அந்த திருக்க வாழோட மீனை எடுத்து போய் அந்த மணியில் வச்சுட்டு ஜாட்டியில் ஒரு அடி அடிப்பான், சூக்குன்னும் ஓடும் அந்த மாடு. அது என்ன பண்ணோம் ஓடும். இதை அவன் வன்முறையாகவே பார்க்கல. எவனும் ஒருத்தன் அறுத்து சாப்பிட்றது தான் வன்முறையாக பார்த்துங்கிறான். அவன் ஒரே அடி வச்சு சாக வச்சுட்டான், கறியை மட்டும் வந்து சாப்பிட்டான். இவன் அப்போ பாய்ச்சினுங்கிறான். இதில் யார் சரின்னு தெரியல. இப்போது நாங்கள்லாம் மேடெல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்றான். நோக்குத்தடி ஒன்று போட்டான், இருக்கு வாரம் போட்டுங்கன்னா எருமாடு மேலே நின்றுச்சு, அந்த மாட்டை வர அடியுது ஏறு ஒன்றுன்ட்டு. உனக்கு வேறு வழி இல்லை, நீ அதை பயன்படுத்தின, தப்பு இல்லை, உன்னை யாரும் குறை சொல்ல, நீ நல்லவன், அது செத்து போச்சு வீணாக போச்சுன்ட்டு என்ன பண்ணுறான் அந்த கரியம். ஒருத்தர் ஒரு கதைக்கு சொல்கிறாரு, உன் உடம்புலேருந்து ஆணியை ரெண்டு செய்யலாம், அதுலேருந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம், நீ செத்தாக வேலைக்கு ஆக மாட்டே, வேஸ்ட்டு பீஸு ஒரு 4 ரூபா 5 ரூபா கூட தரமாட்டே, நீ செத்தாக வெறும் குடினே பாட்டே இட்டான். ஆனால் ஒரு சிக்கன் பார்த்தீங்கன்னா உயிர் அந்தனாக்கா 90 ரூபாயா, உரிச்ச கோழி 120 ரூபா, செத்துச்சனா விலை கூட்டிடுது. கோழி விலை செத்துச்சனா இது விலை கூட்டிடுது, அதெல்லாம் மதிப்பு மிகுந்தது. நீ செத்தா வெறும் கூடு, மீன் செத்தா கருவாடு. நீ செத்தா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், ஆனால் மீன் செத்தா அப்பவும் சாப்பிட்டுக்கலாம் அப்புறமாவும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் சுரக்கா இருக்கும், காஞ்சி போன சுரக்கா ஓடு இருக்கும், அதில் நெத்தினி பித்தளைக்காசின்லாம் ஏரியில் போய் மீன்லாம் பிடிச்சிடறேன் நான். இங்கே இங்கே வயலில் கச்சி தொங்க விட்டு பாசை பிடிச்சிரும், அந்த சேரில் பிடிச்சி பிடிச்சி எடுத்து போட்டு அது எடுத்து வந்து 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு வச்சுப்பாங்க. காய வச்சு ஆஞ்சு காய வச்சு வச்சிட்டோம்னு வச்சிங்களேன், எப்படின்னா 2 கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அந்த காய் செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க புள்ள பெத்தா கொடுக்கறதுக்கு, அந்த மசாலாவை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும். ஸ்பெஷலி மூக்கிலேருந்து ஏன்னா இருந்தானே வெளியே வந்துடும். நல்ல வேலை இப்போ கொரோனா கதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, நீங்கள் சாப்பிட்லாம். காய் செலவுக்கு வந்துன்னு புள்ள பெத்தா கொடுக்குற சாப்பாடெலாம் மருத்துவ மூலிகைகள் நிறைய இருக்கிற சாப்பாடு பாக்ஸில் தனியாகவே அது போட்டு வச்சுருப்பாங்க. மருத்துவ செலவு செலவு சாப்பாடு செலவு குழம்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. பத்திய குழம்பு செலவு குழம்பு இப்படிலாம் இருக்கும். இந்த கத்திரிக்காய் மட்டும் எல்லாத்துக்கும் போவோம், மாட்டுக்கறிலையும் போடலாம், ஆட்டுக்கறிலையும் போடலாம், கோழிக்கறிலையும் போடலாம், கருவாட்டிலையும் போடலாம், தனியாகவும் செஞ்சுக்கலாம். சைவம் சாப்பிட்றவங்க கூட கத்திரிக்காய் வச்சுப்பான், மாட்டுக்கறி பிரியாணிக்கும் கத்திரிக்காவை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் மட்டும்தான் எல்லாத்துக்கும். அப்போ நம்ம ஒரு சொத்த கத்திரிக்காய் உனக்காக நான் பாரு, நீ விசேஷமாக வாழ வேண்டியவன், உன்னை என்ன செஞ்சு வச்சுக்கிறானுங்கன்னு பாரு. உன்னை கிறிஸ்தவனாவோ முஸ்லீமாவோ இந்துவாவோ மாற்றி நீ மனிதன் இல்லைன்ற அடையாளங்களை பிடிக்கிட்டு உன்னை எப்படி ஆகிட்டானுங்க, எல்லாருக்கூட இணக்கமாக இருக்க வேண்டிய நீ எப்படி ஆகிட்ட இப்போனா, பார்த்து பார்த்து பேசுகிற, பயந்து பயந்து பேசுகிற, தப்பாயிடுமோன்னு பேசுகிற, தாகமாக இருக்குது தண்ணி கொடுக்கணும் யாருக்கும் தானே, யாருன்னு பார்த்து கொடுக்குறேன். நான் பண்ணுற தண்ணி கேட்டால் என்ன பண்ணோம், ஒன்று இவர் யார் எந்த ஜாதி எப்படி இருக்குது, அதை சாணியில் வர கை விட்டு தீட்டு போயிடுச்சுன்றேன். உன்னை விட கேவலமானவங்களும் பாறேன், மாட்டு பி விசேஷமாயிடுச்சு உனக்கு, மனுஷன் கேவலமாயிட்டான். அப்போ பார்க்குறேன் நான் இந்த சமூகத்தை இவ்வளோ கீழ்த்தரமாயிட்டானுங்களே. இல்லை யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம், ஒருத்தர் வர சொல்லிட்டு போயிடுறாரு. நான் பெற்ற இன்பம் பெருக இவையகம்னு சொல்கிறதுக்கு எந்த ஜாதி வேணும்? இது தமாசாக தான் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இது புரியல. ஒரு கால நான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா பண்ணுங்கள், எனக்கு சொல்லி புரிய. இதை சொல்கிறதுக்கு வாய் இருக்கணுமா ஜாதி இருக்கணுமா? எடுத்துக்காதீங்க. அப்போ இந்த சமூகத்தில் நான் பார்க்குறேன் எல்லாரும் கஷ்டப்பட்டுனுக்கிறான். நானும் நான் தான் பண்ணியிருந்தேன்.
கஷ்டம் பண்ணுகிறேன். இப்போ என் கஷ்டத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன நான் யோசிக்கிறேன், எனக்கு பிரச்சனைங்க வருது, எனக்கு துன்பம் வருது, எனக்கு கவலை வருது, எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. நல்லா புரிஞ்சு வச்சுனா இங்கே எனக்கு நான் ஏதோ பிரச்சனைலேருந்து வெளியே வரேன். நான் என்ன பண்ணுறேன், என் பிரச்சனைலேருந்து வரேன், கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கிறேன், கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன், ஜாதியத்தில் மட்டமாக போனதுனால அவமானப்படுத்தப்பட்டுக்கிறேன். இப்படிலாம் நான் போகும்போது நான் என்ன பண்ணுறேன், என்ன நான் வளப்பத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணுறேன் யோசிக்கிறேன். இந்த புளிக்கு பயந்த பசங்களாம் என் மேலே வந்து படுங்களான்னு ஒரு கதகுது, அது இல்லை நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ராஜா என்ன பண்ணிடுறாரு, வேட்டையாடு போயிடறாரு, புளி வந்துக்குது. ஏன்டா பயப்படுறீங்க, எல்லாம் மேலே வந்து படுங்கன்ட்டுக்கிறான். இது பணக்காரன் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லி பாடநாத்திரன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கி பணக்காரனாகிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆள் நான் இல்லை, திடுதுப்புன்னு பணக்காரன் ஆகிட்டேன். இன்றைக்கி பார்க்குறதால உங்களுக்கு அப்படி தெரியலாம், அந்த ஆள் நான் இல்லை. என்னை ஆரம்பத்துலேருந்து பார்த்துங்கிற உங்களுக்கு நல்லா புரியும், எப்படி இந்த மனிதன் இருந்தான், நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து உட்காந்துருந்தான், நம்ம எப்படி அவனை கூட தனியாக பேசியிருந்தோம், இப்போ எப்படி அவனுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வந்துச்சு, இப்போயா நம்ம அவனை கூட அப்படி சரமாக இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னை கூட முதல்ந்தே பழகினுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி என் மனைவிக்கிட்ட என் மகன் கேட்ட கேள்வி தான், அப்பா இவ்வளோ பணக்கார ஆவார்னா நீ கல்யாணம் பண்ணி இருந்திருப்பியான்னு. அவள் இவ்வளோ பெரிய பணக்காரனா தான் நான் கட்டி இருக்க மாட்டேன்றா. ஏன்னா அது அவளுடைய பதிலில் அது கேள்வி, அவங்க ரெண்டு பேரும் உரையாடினாங்க. சும்மா நான் ஃபோன் பண்ணுங்கிறேன், அவங்க பேசினாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குது, இந்த மனிதன் வந்து பணம் பண்ணுறதுக்காக பேசினுக்கிறான், உனக்காக நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுகிறான். எனக்கு ஒரு மனிதனை தெரியும், உனக்கான நான் ஒரு விசிட்டிங் கார்டே போட்டிருந்தான். அவன் முதல்ல அமலா பிரியனாக தான், அம்மா ரஜினி பிரியன் ஆகிட்டான், கமலஹாசனுக்கும் அவன் பிரியமானவன் தான். இதை கேட்டுனு அவனுக்கு புரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு புரியலாம், புரியாமையும் போயிடலாம். பெரியால் அவன் கொஞ்சம் வசதியாகிட்டான், ஆனால் அவனுக்கு நண்பனாக இருந்தான் ஒரு காலகட்டத்தில். நானும் அவனும் அப்ரண்டிஸாக வச்சுருந்தோம், என்னோட பெரிய மனிதன் தான், ரெண்டு மூணு வயசுல என்னோடய சீனியர் அவன் அப்ரண்டிஸில். உனக்காக நான் அப்படின்னு பண்ணி அவனுடைய நோக்கமெல்லாம் உனக்காக நான் சொல்லி வசதியாக வருது தான் அவன் நோக்கமெல்லாம். அவன் ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கலை, சினிமா பாதையை தேர்ந்தெடுத்துட்டு நல்லா தான் இருக்கிறான், நல்லா இருக்கட்டும், சந்தோஷம். பட் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உனக்கு செய்கிறேன் ஒரு ஆண் பெண்கிட்ட போய் உனக்கு தான் பிள்ளைடு தூக்கி சீர்த்து தற்கொலை பண்ணிக்கிறேன்றதெல்லாம் சத்தியமாக அந்த பெண்ணுக்காக செய்கிறான். அவன் அந்த பெண்கிட்ட பெண்மை இருக்குது, அதுக்கு தான் செய்கிறான். இதை போய் ஒரு ஆண்கிட்ட போய் சொல்லுவானா, நீ என்னை கூட எப்பவுமே ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை நான் கீசி பண்ணிட்டே அப்படி சொன்னான்னா அவன் பைத்தியம்னு வைங்க. அப்படி இல்லைனா அவன் என்ன சொல்லுவீங்க, ஹோமோ சிக்ஸ் செக்ஸரு அப்படின்னு வைங்க, ஓரின சேர்க்கை ஆலன் அப்படின்னு ரெண்டாவது கட்டம் கட்டி போடுவீங்க. ஆனால் யதார்த்தத்தில் அப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, புரிஞ்சு வச்சுங்க. நட்பை கூட கற்பா என்ற நண்பர்கள் இருக்க தான் செய்கிறான். என்ன கூட நீ பேசணும், நீ தேடலைன்னா கூட அவன் தேடுற அப்படின்ற மாதிரி நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றே ஓரின சேர்க்கைனோ இல்லை வேறு மாதிரியாகவும் நீங்கள் அசிங்கப்படுத்தினா அது உங்கள் சொந்த பிரச்சனை. நட்பு பாராட்டுறவர்கள் எப்படிலாங்கிறாங்க, அந்த மாதிரி பொசசிவ்னஸ்லாம் ஆண் பெண்ணுக்கு இல்லை, ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்குமே கூட அப்படி உறவுகள் பாசங்கள் இருக்குது. தாய்க்கும் மகளுக்குமே கடைசி வரைக்கும் திருமணம் பண்ணின்னு போகக்கூடாதுன்னே நினைக்கிற அம்மாக்கிறாளுங்க. ஏன்னா இந்த பொண்ணு என் கூடவே இருந்துடணும், வேலைக்கு அவள் கட்டி விட பரவாயில்ல, அவள் வாழை கட்டி விட பரவாயில்ல, ஆனால் எனக்கு நான் சாவு அடிக்கணும்னு, நான் செத்த பேருக்கு நான் யோசிக்கவே மாட்டேன்ங்க. பாசன்ற பேரில் அந்த மாதிரியான மனிதர்களும் உண்டு. பாசமாக திட்டுற மாதிரி இருக்கும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி போவான்றதுக்காக அந்த மாதிரி மனிதர்களும் இந்த உலகத்தில் உண்டு. நீங்கள் எல்லா பக்கமும் இந்த உலகத்தை பார்க்கணும். உங்களுக்கு உங்கள் கண்களை கொண்டு எப்படி பார்க்க தெரியலன்றதை சொல்லித்தரேன் நான். நான் எப்படி பார்த்து விடுதலை அஞ்சனோ அப்படி நீங்களும் என்ன பண்ணலாம், விடுதலை அடையலாம். அதுதான் என்னுடைய முயற்சி. நான் ஒரு மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து நிற்கிறேன், நான் உன்னால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நான் இறைவனை புரிந்து கொண்டேன்னா நீங்களும் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். எனக்கு இப்படி புரியுதுனா உனக்கும் அப்படி புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. எனக்கு அறிவு இருக்குது, உனக்கும் அறிவு இருக்குதுனால உன் கண்கள் உன் மூளையெல்லாம் என்ன பண்ணும், வேலை செய்யும் நினச்சி தான் நான் பேசுகிறேனே தவிர நீ வேறொரு ஆள்னா நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன், பேசுகிறேன், புரிய வருது. முட்டாள்களும் இருக்கிறானுங்க, பேசினா புரிஞ்சுக்காத மனிதர்களும் இருக்கிறானுங்க, அசிங்கமானவர்களும் இருக்கிறாங்க. ஆபத்து எந்த கட்டத்துலையான நமக்கு வரலாம். நான் உண்மை பேசுகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, உண்மை சொல்லிட்டு போகிறேன், வாழ்ந்துட்டும் போகிறேன். சந்தேகம் வந்தவன் தான் என் மேலே கோவப்படுவான், நல்லதுன்ற நான் ஏன் கோவப்படுறோம், அடுத்த கட்டமாக என்ன ஆயினா தொப்பியை கட்டி போட போகிறான்னு அர்த்தம். முதல்ல தூக்கத்துலேருந்து ஏந்தும்போது எப்படி எழுந்திருப்பீங்க, எட்டு வயது மாதிரிலாம் இருக்கும், அப்புறமா ஏந்து உட்காந்து என்ன பண்ணுவீங்க, ஓ நீங்கள் தானா அப்படின்னு அப்புறமா என்ன பண்ணுவீங்க. ஆனால் எழுந்துக்கும் போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க, தூக்கத்துலேருந்து எழுப்பிட்டானேன்ட்டு. ஸோ அழகாக தூங்கினவர்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே இல்லை, எழுப்பணுன்னே இந்த போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விடுதலை அஞ்சவனாக இருக்கிறான்.
ஒருத்தனுக்கு மொழியர் எப்போ போதுமா இருந்து அப்படின்னா பொருளாதார விதிலை அடைஞ்சவனா இருப்பான், அப்போ அவன் அந்த கெத்தலோ இருந்துருவான். ஒரு கிறிஸ்தவன் பொருளாதார விடுதலை அஞ்சிருந்தானா போதுமானவனா இருப்பான். இந்து பொருளாதார விடுதலை அஞ்சிருந்தானா போதுமானவனா இருப்பான். பொருளாதார விடுதலை அடையில, ஆனால் அவனுக்கு பொருளாதார விடுதலை அடையலன்னு புரியல. இதுக்கு காரணம் கடவுள்னு நினச்சினுங்கிறான். மனிதன் வசதியாக வாழாததுக்கு காரணம் கடவுள் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நான் வசதியாக இல்லாததுக்கு காரணம் யார் இல்லை? கடவுள் இல்லை. நான் ஏழையாக இருப்பதற்கு காரணம் கடவுள் இல்லை. ஜாதியில் நான் மட்டமாக பிறந்திருக்கிறதுக்கு காரணம் கடவுள் இல்லை. ஏழ்மையும் வறுமையும் இயற்கையில் இல்லை. ஒரு பாட்டு எழுதியிருப்பேன், நான் ஒரு பாட்டு அழகாக அதில் வரிகள், இந்த வரிகள் இருக்கும். ஏழ்மையும் வறுமையும் இயற்கையில் இல்லை, அது இயற்கை கிடையாது. ஒரு குரங்கு ஏழையாகவும் இல்லை, பணக்காரனாகவும் இல்லை. ஒரு நாய் ஏழையாகவும் இல்லை, பணக்காரனாகவும் இல்லை. ஒரு சிங்கம் அப்படி ஏழை பணக்காரங்களாம் இல்லை. ஒரு நாள் மான் கிடைச்சது, ஒரு நாள் மான் கிடைக்கல. ஒரு நாள் நரி கிடைச்சது, ஒரு நாள் நரி கிடைக்கல. ஏதோ சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் ஒன்று கிடைச்சது, ஒரு நாள் கிடைக்கல, அவ்வளோதான். அது எல்லா சிங்கத்துக்கும் ஏற்பட்டிருக்கும், மனிதனுக்கும் அப்படி தான். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்துருக்கணும். உங்கள் பணங்கள்னால் நீங்கள் வசதியாக இல்லை. நீங்கள் பணம் வச்சுக்கிறதுனால எப்போதும் ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டீங்களா? இல்லை. நீங்கள் பணம் நிறைய வச்சுக்கிறதுனால உங்களுக்கு நோய் வரலன்னா சொல்லுங்களாண்ணா? இல்லை. அப்போது அதெல்லாம் இருக்கு தான் செய்யுது. நீங்கள் ஆணாவோ பெண்ணாவோ இருக்கிறதுக்கு பணத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பணம் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக வச்சுக்கிறதுனால பெரிய ஆம்பளையாவோ ஏழையாததுனால கொஞ்சமான ஆம்பளையாவோ இருக்க போகிறது இல்லை. உடலுக்கு ஒரு அமைப்பை பொறுத்து தான் அது மாறப்போகுது. உங்கள் தூக்கங்களை உங்கள் கட்டில் நிர்ணயிக்கலை. உங்கள் தூக்கத்தை எது நிர்ணயிக்கலை? உங்கள் கட்டில் நிர்ணயிக்கலை. கட்டிலில் மெத்தை துணி போட்டிங்கனாவோ பட்டு துணி போட்டிங்கனாலோ தூக்கம் வரப்போகிறது இல்லை. ஒரு சாதாரணமாக துண்டு ஒதுக்கி போட்டு பிளாட்ஃபார்மில் நல்லா கொட்டை விட்டு தூங்கினுக்கிறாரு. ஒருத்தன் அநியாயத்துக்கு பெட்டை போட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் பண்ணு பண்ணு பார்த்துக்கிறான். அழகான மனைவிகள் கல்யாணம் பண்ணவெல்லாம் ஆம்பளை சொல்ல முடியாது. அசிங்கமான மனைவி உள்ளவெல்லாம் ஆம்பளை இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்ந்தெடுத்ததில் தப்புன்னு இல்லை. அவன் அழகான மனைவியை தேர்ந்தெடுக்கலன்னு, அவன் கருணை உள்ள ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துருக்கலாம். அவன் மனைவி அவனுக்கு வேறு விதத்தில் திருப்தியாகவும் கொண்டாட்டமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம். வெளியேந்து பார்க்குற நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நான் பார்த்து புரிஞ்சினவுடனே உனக்கான நானாக நான் மாறினேன். எப்படி அப்படிங்க என்ன? நான் நல்லா இருக்கிறேன், நீயும் நல்லா இருக்கலாம். நான் கொண்டாட்டமாகறேன், நீயும் கொண்டாட்டமாக இருக்கலாம். நான் மகிழ்ச்சியாகிறேன், நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறதுக்கு பணமோ பொருளோ நல்ல மனைவியோ மக்களோ தேவையில்லை. என் புரிதல் எனக்கு சரியாக இருக்கணும். என் புரிதல் என்ன பண்ணணும்? சரியானோம். இப்படி இந்த மனிதன் புரிஞ்சுப்பானா அப்படின்னு தான் நான் 3000 வீடியோக்கு மேலே பேசி வச்சுக்கிறேன். கேள்வியில் கேட்க சொல்கிறேன். உனக்கு எந்த தளத்தில் புரியல, எங்கே நீ ஸ்டக்காகி நிற்கிற, எது உனக்கு பிரச்சனையாக இருக்குது, வா என்ன பண்ணு, வா என்ன கூட என்ன பண்ணு, பேசு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிந்திக்கலாம் தானா? நீ மட்டும் சிந்திக்குவானா? உனக்காக நானும் கூட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எடுக்கலானா? ஐயா எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்க்க போனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னா ஒரு ஐடியா சொல்லுங்களேன். ஜி பும்பா பண்ணி மந்திரம் பண்ணி விபதி குத்து அனுப்பலாமா? பணம் பண்ணலாம். கல் குத்து அனுப்பலாமா? பணம் பண்ணலாம். மந்திரம் மாற்றிக்கோ சொல்லலாமா? பணம் பண்ணலாம். ஜோசியம் பார்த்து கட்டங்களை மாற்றி ராசி சட்டங்களை மாற்றிக்கன்னு சொல்லி பணம் பண்ணலாமா? பணம் பண்ணணுன்னா எவ்வளோ வேணால் பண்ணலாம். பணம் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஆனால் நிஜமான தீர்வு இருக்குது. இந்த தீர்வுக்கெல்லாம் எனக்கு பணம் வேணாம். இந்த தீர்வுக்கெல்லாம் எனக்கு என்ன வேணாம்? பணம் வேணாம். இலவசமாக வாங்கிக்கோ. எல்லா தலைப்பிலையும் பேசி வச்சுக்கிறேன், எல்லா தலைப்பிலையும் வச்சுருக்கேன். கடவுள் எப்படி இருக்குது? சூன்யம் வீடியோ போய் பாரு. பெண் எப்படி இருக்கிறா? போய் பெண் வீடியோ வைப்பார். கணவன் மனைவி எப்படி வாழணும்? போய் கணவன் மனைவி வாழ்வது எப்படின்னு பாரு. இன்றைக்கி உனக்காக நான் ஏன் இப்படி பேசுகிறேன்றது உனக்கு புரியல. இது ஒரு சந்தர்ப்பம். திருட செய்து என்ன திருடலைன்னு அர்த்தமா? முள்ள மாதிரி செய்துட்டு என்ன முள்ள மாதிரி இல்லைன்னு அர்த்தமா? பொய் சொன்னவன் தீ செத்துட்டு என்ன பொய் இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுங்கயா. ஒருத்தன் கடவுள் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு செத்து விட்டான், அப்போனா அவன் கடவுள் பார்த்தது அர்த்தமா? கடவுள் பார்த்ததுக்கான சான்று கேட்கக்கூடாதா? நானே அவன் செத்து போட்டான் அவனுக்கு, அப்போ அவன் இல்லைனாக்கா யாரும் உயிராகிறவங்க என்ன பண்ணுங்க வந்து சொல்லுங்க. அப்போ நான் உனக்காக பேசும்போது உன் மனம் புண்படவும் செய்யும்னு எனக்கு தெரியுது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பேசினா என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான்னு. அசிங்கமான வார்த்தை பேசினா அதே பூச்சி நான் அசிங்கமான வார்த்தை பேசுகிறான்ட்டு. அதாவது பூட்டை பூச்சின்னு தோங்குறான் கேட்டு தருங்கன்ட்டு. எதை பூச்சின்னு தோங்குறான்? பூட்டை பூச்சின்னு தோங்குறான் கேட்டு தருங்கோ. நாங்களும் உள்ளே வரலாம்ல? உள்ளே வரலான்டா, ஒன்றுத்துக்கு உதவ மாட்டியே. உள்ள யாரை சேர்ப்பாங்க? ஜோடியோட வான்னு கொண்டு வச்சுக்கிறானுங்க. அங்கே எங்கன்னா பண்ணிக்கிறாங்க? ஜோடியோட வா இல்லைன்னா வராத.
அபிதானே எல்லாம் அங்கே ஜோடியாக தம்பதிகளாக வாழ்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எப்படி தான் போனேன் நீங்கள்? நான் பேச்சுலராக வரேன்னா நியாயமா? எனக்கு உனக்கு ஒரு ஜோடி வேணும், நீ ஏற்றுனுவா? அபிதானே அப்போ தான் என்ன பண்ண மாட்டாத்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அபிதானே அப்போ உனக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இப்படியெல்லாம் பேசுனா தேவையில்லாது என்ன பண்ணதே உள்ளே வராது. இல்லைன்னா ஆகும், நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப சரியான மனிதன், உங்களுக்கு ரொம்ப உதவ காத்துனுக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? உன் பிரச்சனை. இப்போ நான் யார கூடவும் பேசுகிறேன், நான் வாடப்படான்னு பேசல, நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்கள் தாங்க மாட்டீங்கன்னு போது தான் நான் வாங்க போங்கன்னு பேசுகிறேன். அதர்வைஸ் நான் என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பட்டுக்கொட்டை பாட்டு எதிராரு, சத்தியமே லட்சியமாய் கொள்ளுங்க. எப்படி? சத்தியமே லட்சியமாய் கொள்ளுங்க. கொள்ளுங்களா? சத்தியமே லட்சியமாய் கொள்ளுடா. யா எனக்கு அங்கே கூட வருத்தம், ஒரு வாட்டி டாவும் ஒரு வாட்டி டிஎம் கூட சொல்லலாம். இங்கே டாவும் மட்டும் சொல்லிருக்காம டிஎம்லாம் என்ன பண்ணலாம்? சொல்லலாம், பரவாயில்ல. அதை பாட்டுக்காக அவர் அப்படி பண்ணிட்டார். அங்கே என்ன செய்ய முடியாது? வரம்பு மீறல், இலக்கிற மீறல்ன்றது எப்பவுமே இருக்கணும். அப்போ தான் அழகு. அப்படியே இருந்தால் என்ன இல்லை, ஃபெடல் இருது, இதழ்கள் இருது பூலன்னு வச்சிங்களேன். ஒவ்வொரு இதழும் ஒரு ஒரு கரெக்டாக கிராம் கணக்கில் இடையில் இருக்கணும். இடை இடை போட்டு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ஒரு இதழும் ஒரு இதழும் ஒத்தே போகாது. ஒத்து போனால் அது பூவே கிடையாது, பிளாஸ்டிக்னு அர்த்தம். பிளாஸ்டிக் டெய்லி செஞ்சான்னு வச்சுங்க, எப்படி இருக்கான் எல்லா இதழும்? ஒரிஜினல் பூவோட இதழ் எப்படி இருக்கான்? ஏன் அதான் இயல்பு. எல்லா ஃபெடலும் எல்லா இதழும் ஒரே மாதிரி இருந்தால் எப்படி இல்லை? அது சனியாக, அது பூ இல்லை, பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் தான் நீ நினைக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு உணர்வு உள்ள உயிரோட்டம் உள்ள மனிதன். நான் உனக்கு பேசும்போது நான் அப்படி தான் பேசுவேன். நான் எனக்கே அப்படி தான் பேசினேன். எனக்கே சா தானே இப்போ வந்துடுற எண்ணி போடுறேன். நாள் என்ன எண்ணி பார்த்தா ஆச்சரியமாயிடுச்சு. இவ்வளோ நாள் தானே இருக்க போகிறேன். அது பாடமாகவே நான் தீ வச்சுருந்தேன். காலம்னா என்னான்ட்டு, இரு காலத்தை எப்படி பயன்படுத்தி சிறப்பாக இருக்குதுன்னு யார் யோசிக்கணும்? நீ தான். உனக்காக நான் யோசிக்க முடியும், உனக்காக வாயில் எடுத்து வந்து வைக்க முடியும். நான் மீங்க முடியுமா பாரு? உன் வாயில் வச்சு நானும் மீங்க முடியும். வாழ்ப்பை தூரிச்சி கடகன்னு உன் வாயில் வச்சுட்டு நல்லாவா இருக்கான் சார்? வைக்க வரைக்கும் வச்சிங்கள, நீங்களே அமுக்கி கொடுங்கோ. அங்கே ஒரு வால்வு இருக்குது, அமுக முடியாது. அங்கே ஒரு வால்வு இருக்குது, என்ன பண்ண முடியாது? லங்ஸில் போய் மாட்டிக்கும். அமுக்க முடியும், ஆனால் நீ உயிராக இருக்க மாட்டேன். என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் போட்டு கூட என்ன பண்ண முடியும்? திணிக்க முடியும், உயிரோட்டமாக இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட்டமாக இருக்க மாட்டேன், நான் அமுக்கக்கூடாது. ஆனால் நீ என்ன பண்ணோம்? எடுத்து சாப்பிட்ணும், உனக்கு பரிமாறப்பட்டிருக்கணும். அதுதான் என் வீடியோலாம். உனக்கான நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா, பரிமாறுத்து எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். யார் எடுத்து சாப்பிட்ணா? நீ தான். இப்போ என்ன சின்ன ஃப்ரீங்கிட்டேன். கூழ் எடுத்து வந்து மறைய கூழ் எல்லாருக்கும் ஊற்ற போகிறானுங்க. எல்லாருக்கும் தான் கிடைக்கும், அவ்வளோ பேர் டேக்ஸா 20 பேர் தாங்கிறான், எல்லாம் கை விடுறான். அந்த ஊற்று திக்குமுக்காடுறாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பச்சா யாருமே வரமாட்டேன்றான். ஒருத்தர் நின்று வாங்கி சாப்பிட்டா தான் என்ன? சர்ச்சைக்கு போங்க, அழகாக இருக்கும். நான் சர்ச்சையை பாராட்டுறேன்றதுக்காக சொல்ல, எல்லா விஷயம் பாராட்ட வேண்டியதில் லைனில் நின்று அழகாக வாயின் போவான். இது மட்டும் எப்படி சாத்தியாச்சு? அங்கே எல்லாருக்கும் கப்புக்குது, எல்லாருக்கும் வயனு அப்போம். அப்போனா நீங்கள் பண்ணி பெருசாக இருக்குன்னு நினச்சி போகிறீங்க, அது வாயில் வச்சா காணாமல் போயிடும். ஆமாம், அந்த ஒயின் கிளாஸ்னால் பெருசு பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு போகிறீங்க, அது தொண்டையே நினையாது. இம்த்துண்டு அதுக்குன்னே செஞ்சு வச்சுக்கிறானுங்க. ஐயோ, எப்படி தான் செஞ்சானு தெரியல, விரல பிடி முடியாத அளவுக்கு இருக்கும். உசாராக பூச்சி சாப்பிடணும். இன்னும் ஒரு சில புஸ்தி எல்லாங்கிறானுங்க, அப்படியே வாயில் வாயில் வைப்பானுங்க எல்லாருக்கும், எல்லா ஏச்சையும் சாப்பிடுங்கடான்ட்டு. இது டிசைன் டிசைனாக இருக்கும், அது அவங்களுடைய ரைட் ராங், அது நம்ம பேச முடியாது, அது உள்ளே நடக்குது அவங்களுக்குள்ளே. எல்லாருக்கும் கிடைப்பதுன்னா நம்ம எப்படி இருப்போம்? இந்த உலகம் எல்லாருக்குமானது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த உலகம் யாருக்கானது? எல்லாருக்கும். எனக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான்லாம் கிடையாது. இந்த உலகம், இந்த உலகம் எல்லாருக்குமானதாக இருக்கும்போது ஏன் எல்லாருமா இன்பமாக இருக்கக்கூடாது? என்னுடைய கேள்வி அதான். இப்படி கேள்வின்னா, இந்த உலகம் எல்லாருக்குமானது, அப்போ எல்லோரும் எப்படி இருக்கலாம்? அது ஏன் ஒருத்தன் ஒருத்தனை தள்ளி விட்டுட்டு வாழ பார்க்குறான், ஒருத்தனை ஏன் அசிங்கப்படுத்திட்டு வாழ பார்க்குறான், ஒருத்தனை ஏன் ஜாதியில் மட்டும் சொல்லி வாழ பார்க்குறான்னா, மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை விசேஷமாக காட்டணுன்ற அறிவு இருக்குது. விலங்குகளுக்கு தன்னை விசேஷமாக காட்டுற அறிவு இல்லை. இதுவும் சுபாவம். அந்த குழந்தைகிட்டையோ அதுக்கிட்டையோ நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் எங்கள் ஆயாவும் நண்டுபிச்சுன்னு வந்தோம். பிடிச்சதெல்லாம் எங்கள் ஆயா, எங்கள் ஆயா கிட்டே நான் சொன்னேன், நான் பிடிச்சேன்னு சொல்லு. நீங்களும் அப்படி தான் செஞ்சுருப்பீங்க. யாருன்னா செஞ்சுருப்பாங்க, நான் செஞ்சேன்னு சொல்லு. அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு. என் பேரை போட்டுக்கணும்,
நான் சொல் நான் செஞ்சேன் அப்படின்னு என்னை உயர்த்தி காட்டுறதுல மனிதன் வந்து சலித்தவன் அல்ல. அந்த பண்பு உனக்கு இருக்குது, நல்லது தான் அது. ஆனால் அது நல்லதாக மாற்றிக்கணும். நான் விசேஷமானவன் உணர்றது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதை அடுத்தவங்க உணரணுன்றது தப்பு. நல்லா புரிஞ்சு வச்சேன், நான் விசேஷமானவன் உணர்றதுன்னா இல்லை, தப்பு இல்லை. நான் விசேஷமானவன் தான், நீங்கள் எல்லோருமே யார் தான், என்ன மாதிரி ஒருத்தர் இல்லை உங்கள் உலகத்தில் இருந்தபோது. நான் யார் தான், வேறு ஒரு காரணமும் தேவையில்லை. நான் படிச்சிருக்கவானா, டிகிரி வாங்கியிருக்கவானா, பட்டம் வாங்கியிருக்கவானா, ஞானி கோணின்னு சொல்லிக்குவானா, வேதங்களை மனப்பாடம் பண்ணி சொன்னவனாக இருக்குவானா, பிறப்பில் இருப்பில் இருக்குவானா, எந்த கருமம் வேணா, என்ன மாதிரி ஒருத்தரும் இல்லாதனால நான் யார் தான். எப்படி சொன்னால் நான் வெள்ளித்தட்டு அலுமினியம் தட்டு பீங்காய் கோப்பை இலை எது வேணால் இருக்கட்டும், உனக்கு போட்டப்பட்டது என்ன வேணும்? உனக்கு இட்லி சாப்பிட்றனா தட்டு சாப்பிட்றன்ற சனியே, தட்டு வெள்ளியில் இல்லைன்ற கருமம், தட்டு வச்சு தானே போயிடுவேன். நிறைய பேர் தட்டு அவனுக்கு நினச்சிங்கிறான், தட்டுங்கிற சமாச்சாரம் தான் உனக்கு, தட்டு அங்கே தான். ஹோட்டலுக்கு போய் இலையை எடுத்து வந்தவன் எவனாகிறானா, துட்டு குத்தேன் இலையும் எனக்கு தான் சொல்ல முடியாது. சோடா வாங்கி குடிச்சிட்டு பாட்டிலை கொடுத்துடணும், இன்றைக்கி வேணால் பெப் இது பெட் பாட்டிலில் வரலாம், நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் நீ சோடா குச்சா இல்லைன்னா 10 ரூபா வச்சுட்டு போடணுவான். நாங்களாம் அப்படி தான், அண்ணாச்சி கேட்டில் போனால் 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு சோடா வாங்கிட்டு வருவோம், அவன் அதை ஏற்றி வச்சுருப்பான், பாட்டில் எடுத்து போய் குடுத்தா தான் மீதி காசை கொடுப்பான். நீங்கள் எப்படி அது அந்த இந்த குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை. பாட்டில் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. ரெண்டாவது பாட்டிலையும் வாங்குவோம், 10 ரூபாய் இருக்கணும் கொடுத்துட்டுமா, ரெண்டாவது பாட்டில் வாங்கணுமா, பாட்டில் வெளியே 3 ரூபா, 2 பாட்டில் வாங்கிட்டேன், முதல்ல அந்த பாட்டிலையும் எடுத்துன்னு வா என்ன சிக்கா பேர். உங்களெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் பெட் பாட்டிலில் குடிக்கிறீங்க. இருந்துன்னு போட்டோம், கடவுள் உங்களை கேட்பான், கடவுள் என்ன பண்ணுவான், எப்போ உனக்கு ஒரு உடம்பு கொடுத்தேன், அதில் நீ வாழ்ந்த, அந்த உடம்பை மதிச்சியா, அதை நீ கொண்டாடினியா, அதோடு நீ மகிழ்ச்சியாக இருந்தியா, உடம்பு உனக்கு போட்டு போயிடுவேன். நீ நினச்சிருந்து அதை இந்த இந்த உடம்பு என்ன பண்ணிட்டு போயிடுவேன், இங்கே தான் எத்தனைலாம் போக முடியாது சார், உடம்பு நான் தான், நீங்களே நீ தான் வாழ்கிற வரைக்கும் தான் போட்டு பிறகு அது ஒன்றும் இல்லை. வீடு எந்த தான், நான் சாவுற வரைக்கும் தான், செத்துட்டு பெரிய வீடு இல்லை, செத்த மறுநாளே வாரிசு யாருன்னு கேட்டுருவாங்க, செத்தவொடனே என் வீடு இல்லை, பட்டை என் பேரில் தாங்க, ஆனால் செத்தவொடனே என் வீடு இல்லை, பாடி எப்போ எடுப்பீங்க, நானும் பிரா பாடி போட்டுக்கிற மாதிரி என்ன பாடி எப்போ எடுப்பீங்க, அதுமாதிரி ஜெட்டி எப்போ எடுப்பீங்கன்னு கேட்பீங்க கூடுது, இப்படி டெவலப் ஆகி மேலேருந்து கீழே வந்து ஒரு வேளை நித்தியா வந்து என்ன கீழே வர மாட்டிங்க, ஜெட்டிக்கெல்லாம் பாடியிலேயே முடிச்சுப்பீங்க, இல்லை மேலே போய் தொப்பி எப்போ எடுப்பீங்கன்னு கூட கேட்கலாம். ஆனால் கைட்டி போட்டு போயிடுவீங்க, உடம்பு இங்கே இங்கே தான், உடம்பு இங்கே தான், இந்த உடம்பு இங்கே விட்டு போயிடப்போகிறோம். வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக இருக்குது, நம்ம ஏன் எல்லைப்பட்டு என்ன பண்ணுறான் துக்கப்படுறோம்னு யோசித்ததுனால தான் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக பேச வரேன், உங்களுக்காக பேச வரேன், எனக்காகவும் பேச வரேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், என் சுபாவம் இயல்பிலேயே இரக்கமாக இருக்கிறதுனால நான் பேசி வைக்கிறேன், எவனா சரியாயிடுவானான்ட்டு நான் ஜெயிச்சிட்டேன். நிறைய பேர், நீங்கள் மட்டும் இல்லை, கண்ணீர் சிந்த பேசிய மனிதர்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் நான் பேசிங்கிற வீடியோ பார்த்து அழுதுனுங்கிற ஒரு மனுஷன் இருப்பான், இன்றைக்கும் ஏய் இந்த மனுஷன் அவனுக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுங்கிறான்ட்டு. ஏன் அப்படிங்கன்னா நல்லாயிட்டாங்க, மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் கொண்டாடத்தில் உர்ரான்னு ஒரு வார்த்தை அல்லே லூயா அப்படின்னா சர்க்கஸ்ட்டு அந்தாலும் அல்லே லூயா நான் அர்த்தம் என்ன கிடைக்காது, அந்தாலும் அசிங்கமாக பேசினாலும் கேஸ் போட்டுருந்தா என்ன இருக்குது, ஆனால் தூக்கில் தான் போட்டேன், சிலுவில் அறிஞ்சிட்டானுங்க. அந்தால அன்பு பிரதானமாக பேசின ஒரு மனிதன் வார்த்தையை கண்டுபிடிச்சி அவனை துக்கப்பத்தில் எல்லா மகான்களையும் பழிச்சான், அதுதான் அவனுடைய பிரச்சனை. அவன் பிரச்சனை என்ன, எல்லா மதத்தையும் துவேஷனம் பண்ணுறான். ஏசுனாருக்கு என்ன பிரச்சனை என்ன, அதான் ஏன் எல்லா மதகுருமார்களையும் மதத்தையும் புறம் தள்ளுறான், நானே வழின்றான். நானே வழின்னு அவன் என்ன சொன்னான், நீ தான்டா அவன் அவனுக்கு வழின்னா, இவன் அவன் தான் வழின்னு நினச்சின்னு பிடிச்சிங்கிறான். அவன் என்ன சொன்ன, நானே வழி, நீ தான்டா உன்னை திருப்தி ஆக்கிக்கணும், நான் உங்களுக்காக பேசுகிறேன், ஆனால் நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணணும். இல்லைண்ணா நான் ஒரு கிணறு நோண்டி உள்ளே நோண்டி உட்காந்து உங்களுக்கு கேட்குமா, பல நோண்டி உள்ளே போய் உட்காந்து பேசினா கேட்குமா, ஒரு பெரிய குடத்தில் போய் விளக்கு வச்சேன்னா கேட்குமா, எங்கே போய் பேசணும், உயர்ந்த சிகரங்களில் மலை மேலே நின்று பேசினா தான் உனக்கு இல்லைண்ணா. பார் இது வரைக்கும் கேட்காம இருந்தது, இப்போ கேட்குதுனால தான் அவன் டென்ஷனாகி வெளியே வந்தானுங்க. ஏன் நான் கொட்டா போட்டு பேசினேன் உனக்கு கேட்கல, அப்பவும் பேசினேன், ஒரு ரூப் போட்டு பேசினேன் உனக்கு கேட்கல, அப்பவும் பேசினேன், இப்போ 2 ரூப் போட்டு மேலே டாப் பண்ணி கூர் போட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி ஆகி பேசுகிறேன்னா இப்போ தான் உனக்கு கேட்குது. ஆனால் நான் எப்போதும் என்ன தான் பண்ணுகிறேன், பேசிந்தாங்கிறேன், எப்போதும் நான் தான் பண்ணுகிறேன் பேசுகிறேன். நோக்கம் நான் உனக்காக ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் வளர்றேன்னா கூட அது கூட உனக்காக தான்,
இதெல்லாம் கோட்டு போயிருந்தாக்கா அப்போ தான் என்ன மதிப்பு இல்லைன்னு என்ன பண்ணுவேன், ஒரு கோமனை கட்டி என்னால் உட்கார முடியும், நீ வீட்டுக்கு வந்து எப்படியே உட்காந்துப்பேன் கிடையாது, ஒழுங்கி கட்டினு சட்டை போடாமல் தீஞ்சுன்னு வைப்பேன், யா சார்ஜ் போட்டுப்பேன், எப்படி வேணால் இருப்பேன், இந்த 44 கோர்ஸுக்கு வந்தால் காட்டுவேன் நான் எப்படிலாம் இருப்பேன்ட்டு. உன்னை கூட ஸ்விம்மிங் பூலில், ஆமாம் நீ சிந்தி நீ மூத்திரம் பெஞ்சு கூட இருக்கலாம் ஸ்விம்மிங் பூலில், யாருக்கு தெரியும், நான் அதில் வாய்க்கோ பிடிச்சின்னு இருப்பேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது நினச்சிக்காதீங்க, இதுக்கெல்லாம் அப்புறமா தான் வாழ்ந்துனுங்கிறேன், இதுக்கெல்லாம் அப்புறமா தான் யாருக்கு தெரியும், ரகசியமாக அமைக்கிருப்பேன் யாருக்கு தெரியும், விஷயம் அது இல்லை. யா நானும் நீ யார் தான், ஒரு இடத்துல வாழ வந்துருக்கிற உயிரினங்கள், நம்மெல்லாம் யார் மனிதர்கள், நம்மளாம் என்ன செஞ்சுக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க முடியும், இந்த நம்பிக்கையில் தான் நான் என்ன பண்ணுறேன் வந்து பேசுகிறேன். இப்போ மதங்களெல்லாம் நீ விட்டுனா நீ யாராக இருப்ப, நிராயுதபாணியாக இருப்ப, உனக்கு எதுவுமே இல்லைன்னா நிராயுதபாணியாக இருப்ப, தண்ணி ஓணும் யார் கொடுக்குறாங்கன்னா பார்ப்ப, ஆனால் நீ வச்சுங்கிற கங்கை தண்ணி, கங்கை தீர்த்தம் புனித தீர்த்தத்தை வச்சுங்கிற யாருக்குன்னா கொடுப்ப, நீனா குடிப்ப, ஐயோ கொஞ்சோண்டு குச்சி வச்சுப்பேன், நீயும் திருப்தியாக குடிக்க மாட்டேன், அடுத்தவங்களும் திருப்தியாக குடிக்க விட மாட்டேன், ஏன்னா வச்சுங்கிறது என்ன தீர்த்தம், புனித தீர்த்தம், நாங்கள் சாதாரண பிஸ்லரி பாட்டர் வாங்கிட்டு வந்து 10 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு வந்தலாம், இல்லை 20 ரூபாய் இல்லை 30 ரூபாய் இல்லை சும்மா கூட கிடைக்குதுன்னே வச்சுக்குவோமே, என்ன பண்ணுவோம் நான், ஆனால் நீ வச்சுக்கிற புனித தீர்த்தத்தை தீர்த்தமாச்சே தெரியாயா, தண்ணினா எல்லாருக்கும் கொடுப்ப, தீர்த்தம்னா பேரை மாற்றிட்டு தரமாட்டேன்றிய நியாயமா, அந்த கங்கை நதியில் மட்டும் நான் 4 மாடு மூத்திரம் போய் வந்திருக்காதா, வந்திருக்குமா வந்திருக்காதா, போனமே மேதி நான் பார்த்துட்டு வந்துடுறேன், தள்ளி விட்டு குளிச்சுட்டு வந்தேன், ஐயோ எங்கள் அம்மா பயின்ட்டாங்க, என்னடா அப்படி தள்ளுறானுங்க பூச்சி பூச்சி, அங்கே பாதி குத்துயிரும் கோலையுரமாக தள்ளுறான், எரிஞ்சுனே எதுக்கு தள்ளிடுறான், முழுசாக எரியிட்டே இல்லை, அது மேலே குத்தின் போகுது, கண்ணு மட்டும் தூக்கி காட்டுது கழுகு, பார் இந்த மனுஷனுடைய கண்ணு நான் கை மூக்கில், நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, அந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த அரிதுவார் மட்டும் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனாலும் அங்கே மணல் வந்து ஒட்டிக்கும், கலர் மாதிரி ஒரு வெளியே குளிச்சுட்டு வந்தேன்னா, காசியில் வந்து வேறு மாதிரி இருக்கும், வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் அந்த இதில் குளித்தேன், ஆஹா கங்கையில் குளித்தா இவங்க குளிக்கணும், அப்புறமா கங்கை இதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் உண்மையிலேயே கங்கையில் குளித்தா தீர்த்தம் புனிதமானது, கங்கை தீர்த்தம் புரிந்து உனக்கு புரியாது, உனக்கு அது புரியாது, என் பேச்சு நீங்கள் ரசிச்சிக்கலாம் அந்த பக்கம், பட் உனக்காக நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டால் இதுக்கு தான் வந்தேன், ஸோ அப்போ நான் என்ன உயர்த்திக்கணுமா கூடாதா, நான் நல்லா சாப்பிட்டா தான் என்ன பண்ண முடியும் பேச முடியும், நான் நல்லா படித்தா தான், நான் நல்ல வீடியோ எடுத்து போட்டால் தான், HD குவாலிட்டி இருந்தால் தான், இதுக்கு முன்னாடி பழைய வீடியோலாம் போய் பாருங்களேன் கேட்காது, ரொம்ப காதை ஷார்ப் பண்ணி கேட்கணும் நீங்கள், இப்போ சில பேர்லாம் கேட்பாங்க அந்த வீடியோவை அந்த காலத்தில் பேசுனீங்களே அதே தலைப்பில் இப்போது பேசுங்களேன், இப்போ இதை விட இன்னும் காஸ்ட்லியான கேமரா வாங்கினா வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இன்னும் காஸ்ட்லியாக இருந்தா இந்த ஹரங்கம் இன்னும் பெருசாக்கணா, நல்லதா கெட்டதா, நான் வளர்ந்த நீ தானே வளருவேன், நான் வளர்ந்த நீ எப்படி இருப்பேன், நான் நல்லா தான் நீ நல்லா இருப்ப, ஏன் கடவுள் எனக்கு உனக்காக செஞ்சு வச்சுக்கிறான், என்னை எதுக்காக செஞ்சு வச்சுக்கிறான், உனக்காக செஞ்சு வச்சுக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற ஒரு கம்ப்யூட்டர்னா எப்படி பார்த்துக்கணும், ஏன் உன் லேப்டாப் ஏன் அக்கத்துலையோ அல்லது பேக்லையோ மாட்டின்னு ஏன் சுற்றிங்கிற, டேட்டாலாம் அதில் இருக்குது, ஏன் அது டிவைஸ் வச்சு நெட் வச்சுலாம் போட்டுக்கிற ஒய்ஃபை எல்லாம் ஏன் போட்டு வச்சுக்கிற, அது கனெக்ட் ஆகிருக்குது, அப்போ தான் என்ன ஆகும் உனக்கு தகவல்லாம் வந்து சேரும், ஒரு இறை உணைந்த மனிதனை ஏன் பாதுகாக்கக்கூடாது, என்ன பிரச்சனை உனக்கு, அப்போ உனக்காக தான் நான், எனக்காகவும் நீ என்ன பண்ணும் இருக்கோம் செய்யணும், இப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணுவோம், இதால் பயின்ட்டான் ஆள் சேர்க்குறோம், பயப்படுறதுக்கே கிடையாது, ஆனால் ஆள் தேவைப்படுது, தேரை ஒரு ஆள் இழுக்க முடியாது, என்ன பண்ணி ஆகணும், 10 பேர் சேர்ந்தான், நீ மட்டும் முதல்ல நின்றுறேன் சண்டை அல்லாரம் முதல்ல எடுத்துக்க நின்ன என்ன அவன் தேர தலை தலைக்கு பெருத நான் யார் செய்தே, ஒருத்தன் அந்த பக்கம் போகலான்னு இருக்கிறான், ஒருத்தன் இந்த பக்கம் தேர கயிறு கட்டி இந்த பக்கம் இருக்கிறான், ஒருத்தன் நடுவில் வந்து இப்படி இருக்கிறான், இன்னொரு பக்கம் 4வது பக்கம் ஒரு வாசல் இருக்குது அந்த பக்கம் இருக்கலான்றான், 4 பக்கம் ஒருத்தன் 4 பக்கம் இழுத்து அந்த தேர் எங்கே போவான், அதுக்கு இழுக்காமே இருக்கலாம், அந்த தேர் அப்படியே இருக்கும், உனக்காக நான் புரிந்து கொண்டு வந்து பேசுகிறேன், கடவுள் ஒன்று, நான் என்ன சொல்கிறேன், கடவுள் ஒன்று, அது வெட்ட வெளியாக இருக்குதுன்ற என்ன பிரச்சனை, அதில் என்ன பிரச்சனை இருக்குதா, என்ன இல்லை தெளிவாக தான் இருக்குது, புத்தர் தலையை வெட்டி விநாயகர் சிலையை வச்சாங்கன்றாங்க, புத்தர் கடவுள் விநாயகர் கடவுள்ன்றாங்க, தெய்வம்னு அவனா சொல்லணும்ல, வந்தானே ஐயா நான் இதுமாதிரி ஒருத்தர்கிட்ட போனேன் அந்தாலும் சொன்னார் தெய்வம் வேறு கடவுள் வேறுன்னு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
கடவுள்ன்ற வாத்தியத்தில் தெய்வம்னு போடுங்க, அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஐயோ, அது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இப்போ நெறியாளர்கள் கூட கவனமாக கவனிச்சு கற்றுக்கிறது மாதிரி இல்லை, சும்மா கேட்டு போயிடணுங்கிறான். நீங்களும் அதேமாதிரி சும்மா கூட என்ன பண்ணலாம், கேட்டு போயிடலாம். எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியல சாமி, கடவுளும் தெய்வம் ஒன்று தான், நான் என்ன பண்ண முடியும்? ஏன் புரியா ஜெர்மதி எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறதே இல்லை. அப்போ கடவுள் ஒன்றுன்னா எல்லாருக்கும் ஒன்று தானே, ஆளாளுக்கு ஒன்றா? தண்ணி ஒன்றுனா எல்லாருக்கும், நாங்கள் தான் புனிதமான தண்ணி குடிக்கிறோம், நீங்கள்லாம் புனிதமான தண்ணி குடிக்கலன்றான் ஒருத்தன். உங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? என்ன சொல்கிறான், நாங்கள் குடிக்கிற தண்ணி தான் புனிதமான தண்ணி, நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம். ஒருத்தன் கங்கை நதியில் குடிக்கிறான், ஒருத்தன் காவிரி நதியில் தண்ணி குடிக்கிறான், எந்த தண்ணி நல்ல தண்ணி? ரெண்டு தண்ணி தானே, என்ன பிரச்சனை அதில்? இன்னும் இருந்தாலும் பொணம் தண்ணை தள்ளியிலல்ல அவன், பணம் தள்ளினவனே அது புனிதமாயிடுச்சுன்றான். இவன் சொல்கிறான், நம்மளும் நாள் பணத்தை தள்ளலாமா? என்ன பைத்தியக்கார உலகம் இல்லை? தண்ணி அது பணம் ஊழ்ந்தாலும் அது என்ன தான்? தண்ணி தான். பணம் ஊழினாலும் அது என்ன தான்? குடிக்கிறது தண்ணியை பணத்தை இல்லை, புரியவே இல்லை. அந்த அக்னி சிறகுகளில் அழகாக சொல்லி வச்சுருப்பார், அவருக்காக எழுதப்பட்ட அந்த ஆள்கிட்ட ரிக்வேதத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருப்பார். குட்டையிலையும் குளத்துலையும், குட்டையிலையும் குளத்துலையும் ஏரியிலையும் கடையிலையும் இருக்கிறது என்ன தான்? இதில் என்ன பிரச்சனை? குட்டையில் இருக்குது, குளத்தில் இருக்குது, ஏரியில் இருக்குது, கடலில் இருக்குது, அவ்வளோதான். கடலில் உப்பாயிச்சு நிறைய உப்பு போய் சேர்ந்ததுனால எடுத்துட முடியும். கடலில் வேர்வை வர வச்சு குடிச்சிங்கன்னா தண்ணி என்ன தான் இருக்கான்? தண்ணியாக தான் இருக்கும். தனமாக ஒரு கண ஒரு பிளாஸ்டிக் கொடையை வச்சுட்டு கடலுக்கு உணர வச்சுருந்தீங்கன்னா தண்ணி போய் பட்டுன்னா ஆகும், சொட்டும். அந்த தண்ணி குச்சம் எப்படி தான் இருக்கான்? தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஐடியாலஜி, ஆற்றுலேருந்து தண்ணி குட்டை சேராகவே இருக்கட்டுமே, கைக்குடியை போட்டு பூஞ்சிடு, தண்ணி சுத்தமாக தான் இருக்கும். தண்ணி எப்பவுமே என்ன தான்? தண்ணி தான், கடவுள் எப்பவுமே. இப்போ இவங்கெல்லாம் புனிதமான அவனுலேயே சொல்லணும், என்ன அது அர்த்தம்? எல்லாத்துலேயும் புனிதமாக முடியும். எந்த தண்ணியும் புனிதமாக்கிற பக்கம் மனுஷனுக்கு உண்டு, புரிஞ்சால் சாத்தியம். புரியலண்ணா? இல்லை, எங்கே போனாலும் அவன் என்ன தான் இருப்பான்? குட்டையாக தான் இருப்பான். இப்போ நல்லா புரிஞ்சு வச்சுங்களேன், தெளிவான மனிதன் எந்த மதத்தில் இருந்தாலும் தெளிவாக இருப்பான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும், எந்த இடத்துல இருந்தாலும் அவன் தான் ஆகிடுவான், தெளிவாக தான் இருப்பான். தெளிவாகணுன்ற ஒரு தலையெழுத்து இருக்கிற ஒரு மனிதன் என் பேச்சை கேட்டான்னா தெளிவாகிடுவான். எங்கே இருந்தாலும் தெளிவாகக்கூடியதவன் எங்கே இருந்தாலும் இப்படி தான் இருப்பான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரனாக இருந்தாலும் என்ன தான்? ஏன் எவ்வளோ தான் உரசி ஊற்றினாலும் ஏன் அவனுக்கு தேவைப்படல, அதனால் அவன் ஆக மாட்டான், மாறவோ சிந்திக்கவோ மாட்டான். அப்போ கேள்வி உள்ள ஒரு மனிதனுக்கு பதில் சொல்லும்போது தான் அந்த பதிலுக்கு அழகு. உனக்காக நான் தான், ஆனால் நீ எடுத்துக்கினா தான் ஆச்சு. இப்போ உனக்கான நானே என்னை அசிங்க பத்தத்துன்னு என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம், தேடலாம். கேட்குறேன், உனக்கானவனா நான் இல்லை தானே? உனக்கானவனா நான் இருந்தேன்னா நீ வந்துடு இங்கே வந்து பேசுன்றேன். உனக்கானவனா நான் இல்லைன்னா என்னை விட்டுறேன். உனக்கானவன் நான் இல்லை தானே? இந்த ஊரில் உலகத்தில் எவ்வளோ பேர் இப்போ புரியவே மாட்டேன். இன்னும் உனக்காக நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன், பேசி புரிய வச்சு உன்னை என்ன பண்ண சொல்கிறேன்? உன்னை நான் உன்னை சொல்கிறதெல்லாம் நீ எப்படி இருக்கின்றேன்? கொண்டாட்டமாக இரு, சந்தோஷமாக இரு, உன் தேவையின் மீது நீ அக்கறையாக இரு. உனக்கு எது தேவையாத சரியாக அனுபவிச்சுட்டு போ. இந்த உலகம் எப்போவுமே குற்றம் சொல்லி குறை சொல்லினே தான் இருக்கும். பிரியாணி சாப்பிட்டேனா தப்புன்னோ, கஞ்சி குச்சானா தப்புன்னோ, கழுது மலையாத்தினா தப்புன்னோ, நந்தியானா தப்புன்னோ, ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் தப்புன்னோ, டெரிகாட்னு பேண்ட்டு போட்டால் தப்புன்னோ, இன்னும் அந்த வேவா அது வெயிலில் பாலிஷ் சட்டைன்னோ, பாரு 20 துண்டு பட்டு போடுவோம், 50,000 ரூபாய் கட்டு உட்கார கூட முடியாமல் தவிக்குதுன்னோ, இல்லை ஒன்றுமே இல்லாத மாதிரி கந்தை கட்டினு வந்துது பாருன்னோ, வாழ்ந்தாலும் ஏசும். நான் உனக்கு என்ன சொல்லித்தரேன்? யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன வாழ்க்கை? யாருதே உந்து யார் கொண்டாடணும்? நீ உனக்கு கொண்டாடுறதுக்கான ஆலோசனை சொல்கிறது தான் நான் இருக்கிறேன். அப்போ உனக்கான நான் என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறவனா, உனக்கு ஒரு வழிகாட்டியா, உனக்கு உதவுற ஒரு நண்பனா, உனக்கு உதவுற ஒரு குருவா, உன் தேவைகளுக்கு உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு, பயிற்சி செஞ்சால் 3வது கண் இருக்குது, ஆமாம் இருக்குது, பயிற்சி பண்ணிப்பார். என்ன உன் பிரச்சனை? நான் விற்கிறேன், 10,000 ரூபாய் விற்கிறேன், 5,000 ரூபாய் விற்கிறேன், உன் பிரச்சனை என்ன? என் இஷ்டம் தானே, என் பொருள், நான் என்ன பண்ணலாம்? விற்கிறேன், எல்லாத்தையும் விற்றுன்னுக்கிறேன், வீடியோலாம் சும்மா தானே போட்டு வச்சுக்கிறேன், பாரு சும்மா போட்டு வேதனை பருவங்களையும் பாரு. தப்பாக கமெண்ட் எதுனவங்களுக்கு நீயும் தான் கமெண்ட் எது வேணா, அதில் காமெண்டுக்கு கமெண்ட்லாம் எதுலாம் எதுலாமா இல்லையா? தேடி போய் நம்பரை சொல்ல, நண்பரே நண்பர் மட்டும் சொல்லுங்க, நான் உங்கள் கூட பேசணுட்டு என்ன பண்ண கழிவு ஊத்து. எங்களுக்கு எதிராக திருப்புகிறார் வன்முறையை எப்பவுமே எடுக்காத. கத்தியின்றி யுத்தமின்றி
கத்தியின்றி சத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குது அப்படின்னு பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வன்முறைக்கு வித்திடவே வேண்டியதில்லை. பேசுறதுல என்ன தப்புன்றேன் நான், உமர் முத்தர் அபித்தனை போய் கொளுத்திட்டு வந்துட்டுக்கிறான் இந்த பிரிட்டானியாவில் அந்த இதுவே நபி சொல்லாத விஷயம் இதில் இருக்குதான்னு கேட்டான். ஆமாம் இருந்தாலும் கொளுத்திடுவான், இருக்குதுனாலும் கொளுத்திடுவான், இருக்குதுன்னா நீ ஏன் இது வச்சுக்கிறேன்னுவான், சொல்லாதுக்குதுன்னா அது எதுக்குன்னுவான். ஆமத்தில் கொளுத்தணும் அவனுக்கு. அது பிரிட்டானியா லைப்ரரியன்னு பார்த்தான், உனக்கு கொளுத்தணும் தானே, கொளுத்திட்டு போய் என்ன கேள்வி கேட்குறேன், கொளுத்துனான். உனக்கு பதில் தான் கிடையாது, கொளுத்துனான், கொளுத்திட்டானுங்க. நிறைய நூல்கள் அழிஞ்சு வச்சு நம்ம ஊர்லேயே ஆடி பெருக்குன்னு நூலை விடுவானுங்க, எதிர வந்தால் ஏற்றி வைக்கணுமா இல்லைன்னா அப்படியே விட்டுணும். இந்த மாதிரி பைத்திய கத்தனெலாம் இப்போ பண்ணியிருந்தானுங்க. ஆடி பெருக்கில் தண்ணி ஓச்சானா அதில் புக்கெத்து போய் பண்ணி எதிர்த்து வரணுமா வருமா? இது சாதாரண விஷயம் இல்லை, இது கூட புரியாமல் போட்டுக்கிறானுங்க பேர் பைத்தியக்காரனுங்க. எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ ஏமாந்துட்டு நம்ம தான் இருக்கிறோம். ஸோ ஏமாந்த மனிதர்களுக்கு, புரியாத மனிதர்களுக்கு, வாழ தெரியாத மனிதர்களுக்கு தான் நான், மற்றவங்களுக்கு நானே உனக்கு தான் வாழ தெரியுமே என்னை பார்க்கலாமா? ரூட்டு தெரியாதவங்க தான் என்ன பண்ணணும், விலாசம் கேட்கணும். சொன்னால் நான் விலாசம் சொல்லுங்கிறேன், யாருக்குன்னா ரூட்டு தெரியாது உங்களுக்கு, உனக்கு தான் தெரியுமே என்கிட்டயே சொல்கிற, எனக்கு ஷார்ட்கட்டு தெரியும் அந்த கட்டு தெரியும்னா போயேன் உன் யாரும் வேணாம் அண்ணா. விலாசம் சொல்கிறவனுக்கு தான் உனக்கு நீ வந்து உனக்குன்னா வேலை, நான் கைட் ஆகிட்டேன் டியூட்டர் ஆகிட்டேன் நான் என்ன பண்ணுறேன் துட்டு வாங்கினு இங்கே இங்கே இது இதுக்குதுன்னு காமிச்சிங்கிறேன் உனக்குன்னான்னு கேட்குறேன் நான். இல்லை நீ வந்தான் கோயிலுக்கு வந்த கும்பிட்டு போ, நான் டியூட்டர் சொல்லிட்டு போகிறேன், என்ன பிரச்சனை? ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு யார் போகலாம், ஒரு கோயிலுக்கு யார் போகலாம், யார் வேணால் போகலாம், என்ன செருப்பண்ணோட நானும் தானே செருப்பில்ல, என்ன உன் பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். அவன் சொல்லணும் இவன் சொன்னோம் அப்படி போடணும் அப்படிலாம் இல்லை. உனக்கான நான் உத்தமமான நான், உனக்கான நான் உத்தமமான நான், நான் உயர்ந்தால் தான் நீ உயர முடியும். இல்லைன்னா நான் இங்கே உட்காந்து பேசினா உனக்கு கேட்குமா? நான் இதுமாதிரி ஆன்லைன்லாம் இல்லை உனக்கு கேட்குமா? இந்த மாதிரி செட்டப்லாம் இல்லைன்னா இது இத்தனை பேர் பார்க்க முடியுமா? இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலன்னா அவன் காதில் போய் கேட்குமா? அப்புறமா இந்த விஷயத்தை பார்த்துக்க முடியுமா? அதுக்காக தான் பேசுனே தவிர யாரும் புண்படுறதுக்காக நான் என்ன பண்ணுறதில்லை, பேசுறதில்லை. பேசுகிற போக்கில் பேசும்போது என்ன ஆகிடும், நான் என் வயலை உழுறேன், உள்ளே ஒரு பாம்பு நரியோ ஏதோ வலை பண்ணி வச்சுக்குது, உழும்போது உன் இப்போ நரி சண்டை போகுது ஏன் என் வழியில் வச்சுட்டேன்னா வேறு என்ன போய் வலை கட்டினேன் நான் வாங்க நான் சொல்ல போகிறேன், நரி என்ன பண்ணா வேறு இடத்துல போய் என்ன பண்ண பலன் வண்டியே வாழ்ந்து உன்னை யாரா வானா நான் சொன்னாங்க, நான் உன் கை காலை பிடிச்சினேன் இல்லையே, உன்னை வாழ வேணாம் நான் சொன்னேன் இல்லையே, நான் உன் கைகளையோ உன் கால்களையோ உன்னையோ எங்கன்னா தொட்டனா இல்லையே, வெறும் செவி வழி சிகிச்சை மட்டும்தானே இல்லை, செவி வழி சிகிச்சை மட்டும்தானே, இது கூட பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுறது தெரியாது போச்சு. இந்தியா இந்த இந்தியாவில் அது மாதிரி ஒரு உரிமை என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நான் பேசிக்கிறேன் பாரு, நல்லா இரு, உனக்கான நான் உதவுறதுக்கான நான் உத்தமமான நான் உனக்கு உதவ முடியும், நீ எனக்கு உதவி பெறியோ இல்லையோ நான் என்ன பண்ணலாம், இந்த வீடியோலாம் பார்த்து நல்லா ஆகி திரிஞ்சு போய் என்ன ஆகிடு சிறப்பாகி, ஒரு கடவுள் தான் ஒரு வாழ்க்கை தான், சடங்கு மயிரெலாம் நமக்கு தேவையில்லை, கொண்டாட்டமாக வாழ்ந்துட்டு போகலாம், நல்ல நல்ல சமையல் சமையல். நான் உன்னை சைவம் சாப்பிடாது அசையும் சாப்பிட நான் சொல்லவே மாட்டேன், உனக்கு உருளைக்கிழங்கு புஞ்சா பூ சாப்பிடு, இல்லை மிளகா பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம், உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம், வாழைக்காய் பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம், வெங்காய பஜ்ஜியும் செஞ்சுக்கலாம், பஜ்ஜி பல விதம் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் அணில் போட்டு தான் எத்தாகணும். அதனால் என்ன பண்ணிக்கா, உன் இஷ்டம், காரமாக பிடிச்சா மிளகாய் பச்சி, உன் இஷ்டம், வாழ்க்கை உந்து. உதவணும்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நான், யார்னா நான் எனக்கே உதவிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, நான் நானாக இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் நானாக செய்ய முடியும், உதவ முடியும். நீ யாராகவோ இருந்தால் நான் என்ன பண்ண முடியாது, நான் யாராகவோ இருப்பேன், நீ என்ன பேசக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உனக்கு இல்லை எனக்கும் இல்லை, ஆனால் நான் இங்கே பேசுவேன், அதுமாதிரி நீ என்ன பண்ணேன், நெருப்பு உனக்கும் எனக்கும் சுடும், நல்லா இருப்போம், நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற நோக்கம் தான் எனக்கு, இதை பார்த்துக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், புரியாத உனக்கும் தான் சொல்கிறேன், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை தேடுவோம், நீ நானும் நல்லா வாழ்கிறதுக்கு வழி சொல்லுவோம், நீ நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் பாருன், அப்போ என்ன பண்ணலாம், என் வீடியோ நீ பார்க்காது நல்லா இருப்பேன்னு நான் முதல்லே போட்டேன், பார்த்து பார்த்து வேணை பற்றி நம்ம பிரச்சனை தானே, நல்லா இருப்பேன், நீ மதவாதியாக இருக்கியா பார்க்காத, மத தீவிரவாதியாக இருக்காதே பார்க்காத, கண்ணு கூட முடிக்கன்ற நான் பார்க்காத, யாருன்னா என்னை பற்றி சொன்னாங்கன்னா கேட்காத, இல்லை யாருக்கு நீ யார், உன்னை நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என்ன பண்ண என்ன கேள், மற்றவங்களாம் கேட்காதீங்க, கேட்குற எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்க, நான் முத்தாய்ப்பாக சொல்கிறது அதுதான், சந்தோஷமாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் சுத்தமான உணவாக சாப்பிடுங்க, சைவன்ற பேரில் நாலு நாள் வச்சு இந்த சாம்பாரை மூச்சு போய் சாப்பிட்டீங்கன்னா கெட்டு குட்டி செலவாக போயிடுவீங்க, என்ன சொல்கிறது, சைவம் தான்ட்டு சாம்பார் செஞ்சுட்டு 20 நாளாக வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கான், பிரிட்ஜு வரக்குது அப்படியே வச்சுருந்தான் ஊசி போனது கூட தெரியாமல் சாப்பிடுங்க, அது ஏன்னா சைவம் சாப்பிட்ற பெருமை இல்லை, அசைவுக்காரன் ரொம்ப உசாராகணும், ஏன் கண்டத்தில் போய் சாப்பிடாதீங்க, வீட்டில் சமைச்சி சூடாக பதமாக நல்லா ஆரோக்கியமாக
சாப்பிட்டு உடம்பு நல்லா பலமாக வச்சுன்னு நல்லா இருக்கா.